இப்போ வந்து கேள்வி கேட்கறதுக்கான இந்த ஞான முகாமில் இறுதி செஷன் இது. நாளைக்கு வந்து கேள்வி பதிலே கிடையாது. நாளைக்கு ஐயா தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க, நீங்கள் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் உங்கள் சந்தேகத்தை இதுவரையிலும் அந்த இதில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ, அகம்புறம், ஞான புரிதல், நான் யார், கர்மா, இந்த எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம். இப்போது அகம்புறம் இதை பற்றி வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிருக்குது. இதை வந்து ப்ராக்டிக்கலான லைஃப்லேயும் வந்து நம்ம பார்க்க ஐ மீன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், பார்த்துக்க போகிறேன். ஆனாலும் இந்த உள்ளுணர்வு இது வந்து என்னன்னா, எந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த உள்ளுணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. என்ன கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், என்னோடய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து என்னோடய உள்ளுணர்வாகவும் வந்து உட்காந்துருது. ஸோ இப்போது இந்த அகம்புறத்தை நான் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கும் போது, அகத்தில் வந்து நான் வந்து எந்த விதமான செயல்பாடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்னோடய உள்ளுணர்வும் வந்து இது இதனால் கூட இருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லுது. இப்போது இந்த இடத்துல வந்து என்னோடய அகத்தையும் புறத்தையும் வந்து நான் எப்படி எப்படி வந்து புறத்தில் வந்து என்னோடய செயல் எந்த மாதிரியான இருக்கணும், ஏன் அப்படின்னா வந்து இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இதுதான் முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி என்னோடய உள்ளுணர்வு சொல்லிடும். இப்போது இந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு புறத்துக்கான செயலை வந்து நான் வந்து வைக்கணும், அகத்துக்கு நான் என்ன சொல்லணும்? அதாவது சில நேரங்களில் வந்து நமக்கு உள்ளுணர்வு வந்து இப்போ நடக்க இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, உள்ளுணர்வே வந்து இப்படியெல்லாம் நடக்க போகுது நின்று சொல்லி உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிற மாதிரி சில அறிவிப்புகள் கிட்ட வருது. இப்போ நம்ம உண்மையிலே அது வந்து இன்ட்யூஷனாக இருந்தாலுமே கூட எல்லாமே தாட் வழியாக தான் வரும். அது ஒரு தாட்டு மூலமாக தான், அது தாட்டாக கன்வெர்ட் ஆகி தான் உங்களுக்கு அது வரும் இன்ட்யூஷனாக இருந்தாலுமே. அதனால் இப்போ நம்மளை பொறுத்தளவில் அது இன்ட்யூஷனாக இருந்தாலும் சரி, அது நாமளே சொல்லக்கூடிய இதாக இருந்தாலும் சரி, ஒரு நீங்களாக வில்ஃபுல்லாக கான்சியஸ் தாட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அன்கான்சியஸாக வரக்கூடிய ஒரு இன்ட்யூஷனால் வரக்கூடிய தாட்டாக இருந்தாலும் சரி, அதை தாட்டுன்னு தான் எடுத்துக்கிடணும். இப்போ என்னன்னா, அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு இன்ட்யூஷன்னு சொல்லி ஒரு பெரிய பேர் கொடுக்குறனால என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு வெயிட்டை நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்போ சிலதுகள் வந்து நமக்கு முன்கூட்டியே எப்படி நடக்குமோன்னுட்டு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வருது, அதே மாதிரி நடந்தும் போயிடுது. அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தாட்டு வந்துன்னு சொன்னால், அந்த மாதிரி இன்ட்யூஷன் மாதிரி ஒரு தாட்டு வந்துன்னு சொன்னால், அது நமக்கு நடந்துருமோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அல்லது சில நேரங்கள் அதை நமக்கு வழிகாட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கிட வேண்டியிருக்கு. ஆனால் பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு தெளிவாக நம்ம அறிவு என்ன சொல்லுதோ இதுதான் கரெக்டுன்னு சொல்லி அறிவு சொல்கிறதா நம்ம கேட்கணும். நம்ம இன்ட்யூஷனில் என்ன வேணாலும் சொல்லலாம், அது நம்ம அதை நம்புகிற மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னால் அது நமக்கு சில இதுகளில் உதவாது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு திடீர்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ரெண்டு வேலைக்கு ஆர்டர் வருது, ரெண்டு கம்பெனியிலேருந்து உங்களை கூப்பிட்றாங்க, ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் உங்கள் அறிவுக்கு அங்கே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா நமக்கு வந்து ரெண்டுமே நல்லா தான் தருது, இதில் எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வேணால் நீங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்கலாம். ஏன்னா நீங்களே முடிவெடுக்க முடியல, உங்கள் அறிவுக்கு அங்கே வேலை இல்லாத நேரத்தில் வேணால் நீங்கள் அப்படி மற்றபடி அறிவுபூர்வமாக உங்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லி சொன்னால் இன்ட்யூஷன் என்ன சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் அறிவுபூர்வமாக தான் முடிவெடுக்கணும். இப்போ சில நேரங்களில் இன்ட்யூஷனை நம்புறதுனால சில பிரச்சனைகள் என்ன ஆயிருன்னு சொன்னால், சில நேரங்களில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் இன்ட்யூஷன் கொஞ்சம் சொல்லட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமேனு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா செய்ய வேண்டிய வேலையில் விட்டுற வேண்டிய வந்துடும். அதனால் இன்ட்யூஷனை நம்ம ரிலை பண்ணுறது நல்லதில்லை. இன்ட்யூஷனாகவே இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் அறிவை நம்புகிற அளவுக்கு இன்ட்யூஷனை நம்பக்கூடாது. சில நேரங்கள் அறிவுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லாத நேரத்தில் வேணால் இன்ட்யூஷனை நம்பிவிடுங்க. அப்படி வச்சுக்கலாம். வேறு யாராவது? ஐயா, போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவால் இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதிலிருந்து மிக வெளியே வர்றதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது? அது மாதிரி இல்லாத நம்ம வந்து ஆகாமிய கர்மாங்கிறத வச்சு தான் நம்ம பார்த்தோம்.
இப்போ ஆகாமிய கர்மா வந்து நீங்கள் நல்லா தான் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து கர்மாவிலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் நல்ல கர்மாவிலேருந்து வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல கர்மா நமக்கு நல்லது தான் பண்ணோம், மோசமான கர்மாவிலேருந்து வெளியே வர்றதுக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்ல கர்மா பண்ணுறது மூலமாக அதை பேலன்ஸ் ஆகிரும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது நல்ல கர்மா. நான் வந்து நல்ல கர்மானா இதெல்லாம் சொல்லாங்க ஐயா. இல்லை, இப்போ நீங்கள் வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்லி இப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது நல்ல கர்மா தான். அடுத்தவங்ககிட்ட இருந்து நீங்கள் பொருளை அபகரிக்கிறதுங்கிறது நல்ல கர்மா தான். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் நல்ல அந்த எண்ணம் தான் முக்கியமானது. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், உங்களால் உங்கள் செயலால் அடுத்தவங்க பலன் அடையணுங்கிற ஒரு மோட்டிவ் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி செயல்பட்டாலும் கரெக்டாக தான். ஏன்னா நல்ல கர்மாக்கள்னால் நிறைய அடிக்கிட்டே போகலாம், எப்படி ஏகப்பட்ட கர்மாக்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லணும். நீ உங்களுக்கு எது நல்லது உங்களால் முடிஞ்சதானே பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேம் கட்டினா நல்ல கர்மானா, நீ உங்களால் டேம் கட்ட முடியுமா? உங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கோடை காலமாக இருக்குது, வாசலில் ஒரு தண்ணி பானையில் தண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் டேம் கட்டுறதுக்குள்ள பலன் அது கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சில இதுகள்லாம். அப்படி உங்களால் என்ன ஸ்கோப் இருக்கோ அந்த ஸ்கோப்பில் முடிஞ்ச அளவில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் தண்ணி பானையில் தண்ணி வைக்கிறதே ஒரு டேம் கட்டுற மாதிரி தான் உங்களை பொறுத்தளவில். அந்த மாதிரி ஒரு பலன். படிச்ச முதல் நூல்ல எனக்கு அந்த இதாக இருந்தது, இல்ல நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல அதுதான் தெரிஞ்சுக்கிறது. சரி சரி. மைக்கேல் ஐயா, இது வந்து இன்னைக்கு காலையில நடந்த விஷயம். காலையில டிஃபன் சாப்பிட்றப்போ அங்கே ஒரு டஸ்ட்பின் இருந்தது, அதில் எல்லாம் வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். நான் அது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய புயல் போயிட்டு இருந்தது. ஆனால் வேஸ்ட்டு போடுறதுக்கு 4-5 பேர் போயிட்டே இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் மிதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நான் வந்து அந்த புயல் வந்து தூரமாகவும் எடுத்து போடல, யாரோ ஒருத்தர் மிதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமாக இருந்தது, நான் அந்த புயல் பார்க்குறதுக்கே வந்து நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தா அது அங்கே செத்து இருந்தது. ஸோ இது வந்து அந்த புயலோட கர்மாவா இல்லை என்னோட மிஸ்டேக்கா இல்லை மிதித்தவங்களோட மிஸ்டேக்கா எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நீங்கள் வந்து அதை போடணும்னு நினச்சிட்டு போடாமல் விட்டுட்டீங்க, அப்படி தானே? இப்போ அதை செய்யாமல் விட்டுட்டீங்க, அதனால் அடுத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இது வந்து உங்களை பொறுத்தளவில் நான் மோசமான கர்மாவா நல்ல கர்மாவான்னு கேட்குறீங்களா? ஆமாம். இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ முடிஞ்ச அளவில் உங்களால் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லது பண்ணணும்னு சொன்னால் நல்ல கர்மாவாக சேரும். நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கிறனால இது உங்களுக்கு இது பனிஷ்மெண்ட்டாக வராது, அதாவது மோசமான கர்மாவாக வராது. மோசமான கர்மா வராது. ஏன்னா உங்களுடைய டியூட்டின்னுட்டு சொல்லி சில இதிலலாம் உங்களுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் பண்ணுற டியூட்டியில் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அது உங்கள் பாவங்கிற மாதிரி மோசமான கர்மாவை வரும். இப்போ இது வந்து உங்கள் டியூட்டி கிடையாது, ஆனால் நீங்கள் உங்கள் டியூட்டி இல்லாததே நல்லது நீங்கள் பண்ணலாம், அப்படி பண்ணினீங்கன்னா ஒரு புண்ணிய கர்மாவை வரும். நீங்கள் உங்கள் டியூட்டி இல்லாதது நீங்கள் பண்ணாது போனதுனால உங்கள் மேலே ஒரு மோசமான கர்மாலாம் வராது. ஆக்சுவலாக நான் அங்கே வந்து சேவ் பண்ணியிருக்கலாம், நான் அது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் சத்தமாக பேசுங்க எங்களுக்கு. நான் அந்த புயல் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தூரமாக தள்ளி விட்டுருக்கலாம், அதை பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் கேட்குறேன். இல்லை, அதனால் உங்களுக்கு மோசமான கர்மா கிடையாது. மோசமான கர்மா கிடையாது. நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்ல கர்மா வரும். நீங்கள் நல்லது பண்ணினீங்கன்னா நல்ல கர்மா வரும். நல்லது பண்ணுறதுக்குள்ள ஸ்கோப் இருக்கும்போது பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு புண்ணிய கர்மாவாக சேரும். நீங்கள் பண்ணாமல் விட்டதுனால பாவம் வராது. நன்றி. ஒரு குழந்தை வேற மைக் கொடுக்குறீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுங்க ஐயா, ஒரு பெண் குழந்தை. அது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து பிறந்த வீட்டில் ஒரு 20 வயசு 21 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து 21 வயசு வரைக்கும் நல்ல ஒரு இளவரசி மாதிரி இருக்கா, ஓகேங்களா? அதே மாதிரி அவர் புகுந்த வீட்டுக்கு போகிறான். ஆனால் அந்த இளவரசி மாதிரி இருந்த அந்த பெண் வந்து கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஆனால் புகுந்த வீட்டுக்கு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவளை ரொம்ப அடிமட்டமாக நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கர்ம வினை வந்து ஒரு நல்லதே நடக்குது, அடுத்து வந்து அவளோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அது எப்படி திடீர்னு மாறுது? இப்போது நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு இளவரசியாக இருந்தால் ஞானம் அடைய முடியாது. இளவரசின்னு இல்லைங்க ஐயா, ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணு, அவள் நினைக்கிறது அங்கே கிடைக்குது. பிறந்த வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததே கிடையாது.
ஆனா புகுந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவளுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே தவிர ஒரு நல்ல விஷயம் கூட அங்க நடந்த மாதிரி அவளோட மனசுக்கு படல. ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நல்லதே நடக்கிறதும் எப்படி, தொடர்ந்து கெட்டதே நடக்கிறதும் எப்படி? இல்லை அதாவது இப்போ நீங்கள் வந்து இது கர்மா, இதெல்லாம் வந்து கர்மானி நம்ம எடுத்துக்கிடணும். கர்மாங்கிற டாப்பிக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னால் மோசமாக நடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய மோசமான கர்மானிட்டு எடுத்துக்கிடணும். ஆனால் ஒரு இன்பம் துன்பம் மாறி மாறி வரணும் இல்லையா? ஒரு 21 வயசு வரைக்கும் அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அவள் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து தொடர்ந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கடங்கள் நடந்துட்டே இருக்கு. இல்லை இப்போ இல்லை அது இல்லை இப்போ நம்ம வந்து மொத்தத்தில் அந்த கேடரை தான் போட முடியும். நீங்கள் அது மோசமான கர்மா அது எப்படி எப்படி கொடுக்கணுங்கலாம் நம்ம நிர்வாகங்களில் அது மேலே சில நிர்வாகங்கள் பண்ணுதுன்னுட்டு எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு என்ன நம்ம கையில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை நல்லதாக பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. அந்த கஷ்டத்தையுமே கூட நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கஷ்டத்தை வர்றது உண்மையிலே என்னென்னு சொன்னால் நீங்கள் கஷ்டத்தை தான் உங்களை ஞானி ஆக்கக்கூடிய வல்லமை அதுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி நீ ஞானி ஆயிருங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம ஞானிங்க ஐயா, ஆனால் சுற்றி இருக்கவங்கள அவங்களையும் ஞானி ஆக்கிருங்க. ஐயா நல்ல செய்தி பேசும்போது வந்து உறக்கம் வரமாட்டேங்குது. அதாவது வகுப்பு நடத்தும் போது உறக்கம் வந்துடுது. அது என்னென்ன அது என்னங்கிறது நிறையா ஆன்மீக மீட்டிங்கில் நிறையா இதில் கலந்துக்கிடுவேன். ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பேசும்போது முழிப்பு தட்டிடுது. வகுப்பு கேட்கும்போது வந்து உறக்கம் வந்துடுது. அது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்னங்கிறது தங்களது இல்லை. இப்போ நமக்கு வந்து நான் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே பிரச்சனை ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது. எல்லாம் நல்லா ஓகே எல்லாம் ஓகேன்னு உடனே தூக்கம் வந்துடுது. சிலவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா உங்கள் ஆடியோவை கேட்டுக்கிட்டே தான் அருமையாக தூக்கம் வருது, நைட்டில் வந்து ஆடியோ கேட்டுகிட்டே தான் தூங்குறேன் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு வகையில் ஒரு அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிடுங்க. தூக்கம் வராத நேரத்துக்கு நீங்கள் அந்த ஆடியோ கேட்குற பழக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா அந்த கர்மா செய்யும்போது நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்கிறது, அல்லது மற்றவங்க நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்ட்டு செய்கிறது, மற்றவங்க நான் ஒரு கர்மா செய்யும்போது நல்ல கர்மாவே செய்யும்போது நல்லது செய்யும்போது மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தீவினையில் சேருமா இல்லை நல்வினையில் செய்யணும்? நீங்கள் அடுத்தவங்க பாராட்டணும்னு நினச்சி செஞ்சால் கூட தப்பு இல்லை, நல்லது செய்யுங்க அவ்வளோதான். நல்லதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுமே நல்லது தானே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் செய்யும்போதே நான் தான் செய்கிறேன், அது அந்த கர்த்தாவாக நான் இல்லை பரவாயில்ல. நீங்கள் அதாவது புண்ணிய கர்மாக்கள் வந்து நீங்கள் அந்த கர்த்தாங்கிற மனசில் வச்சுக்கிட்டே கூட செய்யலாம். நல்லது தான் செய்கிறேன், நல்லது தான் நினச்சே கூட நீங்கள் செய்யலாம், தப்பு இல்லை, புண்ணிய கர்மா தான். ஐயா அப்போ வந்து அவங்க சொல்கிறபடி பார்த்தா நான் தான் செய்கிறேன்னு செய்கிறது வந்து அப்போ அந்த இடத்துல ஆணவம் வந்தது தானே? இல்லை இல்லை இருந்தாலும் நல்லது செய்கிறவங்க ஆணவம் இருந்தால் தப்பு இல்லை. நீங்கள் அதாவது நல்லது தானே பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு அது ஆணவமே கூட வச்சுக்கிடுங்க. என்ன என்னுடைய அளவுக்கு யார் நல்லது செய்வானு கூட நினைச்சுக்கிடுங்க, நல்லது தப்பு இல்லை. அது அது தப்பு இல்லையா ஐயா? ஆணவா மொத்தத்தில் அது வந்து புண்ணிய கர்மாவாக தானே போகிறோம். நீங்கள் நல்லது தானே செய்கிறீங்க, நல்லது செய்கிறீங்க, நல்லது கர்மா. இப்போ நீங்கள் வந்து நிஷ்காமிய கர்மாங்கிறது வேற, நிஷ்காமிய கர்மாவாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல கர்மா புண்ணிய கர்மா வந்து நிஷ்காமிய கர்மாவாக செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காமிய கர்மாவாகவே நல்ல கர்மாவாக பண்ணுங்க. சரிங்க, இது இது வரைக்கும் நான் அப்படி தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். அந்த நான் செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஆணவத்தில் செய்கிறதுனால அது நல்ல செயல் இல்லை, நல்ல கர்மா இல்லைன்னு தான். நல்லது கூட செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா? இல்லை இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா செய்யணும்னு தான் நினச்சி செய்யும்போது ஆணவத்தோடு சேர்த்து என்ன அடிக்கடி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ சேர்த்து ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, இது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுனால கடவுள் உனக்கு கொடுத்ததுனால நான் அதை செய்கிறேன்னு நினச்சிட்டு செய்ய சொல்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்ட். பட் எனக்கு மோஸ்ட்லி ஆஃப் த டைம் நம்ம செய்யும்போது அந்த எண்ணம் வரமாட்டுது, நான் தான் செய்கிறேன் வந்தது. இல்லை நீங்கள் அது செஞ்சால் தப்பே கிடையாது, நீங்கள் நல்லது செஞ்சால் போதும் அவ்வளோதான். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. ஏதாவது ஒரு கனவு கண்டு தான் தூக்கமே வருதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுங்க? தூங்குறதுக்கு முன்னால் ஏதாவது கனவு கண்டு தான் தூக்கமே வருதுங்க.
இல்லை, எப்போவுமே வந்து தூக்கத்தினுடைய ஆரம்பம் கனவாக தான் இருக்கும். முதல்ல கனவற்ற தூக்கம், அதாவது எல்லாமே மாறி மாறி தான் வரும். நீங்கள் வந்து கனவு ஆரம்பிக்கும், ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே தாட் பேட்டர்ன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தாட் பேட்டர்னில் இருந்து தான் தாட்லெஸ் ஸ்டேட்ஸுக்கு போகணும். அப்போ முதல்ல தாட் பேட்டர்னில் தான் முதல்ல அது தாட் பேட்டர்னே வந்து கனவாக மாறி தான் தாட்லெஸ் ஸ்டேட்டாக கொண்டு வருது. அதனால் அப்படி அப்படி மாறி மாறி தான் வரும். இது வியாதியெல்லாம் கிடையாது, இல்லை ஒன்றும் கிடையாது. என்ன கேள்வி கேட்டீங்க? நான் கேள்வி மறந்து போச்சு. அதனால கேட்டிங்கன்னா நான் ஓகே, காமத்திலிருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இப்போ அதாவது என்ன சொன்னால், எந்த எமோஷனுமே வந்து நமக்கு வந்து இது கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னே அவசியம் இல்லை. அதாவது எப்படி சொன்னால், நம்மளை மீறி வருது எல்லா எமோஷன்ஸுமே. இப்போ எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லா எமோஷன்லையுமே குற்றம் பார்க்க வேண்டிய வந்துடும். அதனால் எல்லா எமோஷன்ஸும் நேச்சுரல் தாங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். அதனால் நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கை விட்டுருங்க, கில்ட்டி ஃபீலிங்கை விட்டுருங்க. இப்போ அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு செயல்களில் தான் உங்கள் இது இருக்குது. நீங்கள் செயலில் வந்து நீங்கள் எல்லா எமோஷனையும் நீங்கள் அப்படியே செயல்படுத்திட முடியாது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கோபம் வருது, கோபத்தில் வந்து நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் கோபம் வந்த உடனே நீங்கள் எல்லாரையும் திட்டிடுறீங்களான்னா, கோபம் தான் திட்டுறது உங்கள் ஹேபிட்டாக இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் திட்டுவீங்களான்னு சொன்னால் அது செலக்ட் பண்ணி தான் திட்டுவீங்க. அப்போ செலக்ட் பண்ணி திட்டுறதும் போதே அப்போ உங்களுக்கு உங்கள் கையில் இங்கே கோபம் வந்து உங்களுக்கு உட்பட்டதுங்கிறது தான் அர்த்தம் அது. அப்போ அதே மாதிரி எல்லா எமோஷனையும் உங்களுக்கு உட்பட்டது தான். அது வந்து உங்களை மீறி வர்றது உங்களை மீறி வரலாம், உங்களை அறியாமல் வரலாம், ஆனால் உங்களுக்கு உட்பட்டது தான். அதனால் அதை வந்து அதை எடுத்து கையாளுறது உங்களுக்கு தேவைன்னா கையாளலாம், தேவைன்னா கையாமல் விட்டுடலாம். அதில் தான் உங்களுடைய அம்சம் இருக்குது. நம்ம மற்றபடி எமோஷனுங்கிறது வந்து இயற்கையானது. அப்புறம் வேறு யாரோ கூட ஏதோ கேள்வி கேட்டாங்க, நான் பிறகு சொல்கிறேன்னே. அது எது எது? கில்ட்டி ஃபீலிங். கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. அதான் கில்ட்டி ஃபீலிங்கிறதே வந்து என்னென்னு சொன்னால், நாம் இப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து புதுசு புதுசாக தான் வந்துகிட்ருக்கு. புதுசு புதுசாக வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து கில்ட்டி ஃபீலிங் தவறானது. இப்போ நல்ல தான் நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கோர்றதுங்கிறதுனால நம்ம விடுறோம், நம்ம பாவத்துலேருந்து விடுபட்டுட்டோங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம வந்து கங்கையில் குளிச்சுட்டா பாவம் போயிடலாம் போயிடுவோங்கிற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து கில்ட்டி ஃபீலிங்லேருந்து விடுபடணுங்கிற நோக்கம் தான். ஆனால் கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று. அப்படி வந்ததுனாலுமே கூட அது அவசியம் இல்லைனே முடிவு பண்ணிக்கிடுங்க. கில்ட்டி ஃபீலிங்கே தேவையில்லை. செயல் அதுக்காக வந்து தப்பான செயல் செய்யணும்னு அவசியம் இல்லை. கில்ட்டி ஃபீலிங் இல்லைங்கிறக்கா நம்ம எதோ ஒன்றாலும் செஞ்சிடலான்னு அர்த்தம் இல்லை. செய்ய வேண்டிய செயல் வந்து கரெக்டான செயலை செய்யணும். ஏன் கில்ட்டி ஃபீலிங்கிறது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கலாக உள்ளது. கில்ட்டி ஃபீலிங்கே தேவையில்லாததுங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதனால் கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து என்னென்னு நாம் செஞ்ச செயலுக்கு நாமளே பொறுப்படுத்துக்கிற மாதிரி. அதனால் எந்த செயலுக்குமே நீங்கள் பொறுப்பெடுக்க, ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் புது நபராகவே இருக்கிறீங்க, பழைய நபரே கிடையாது. செஞ்சு ஏற்கனவே முடிஞ்சு போனதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கக்கூடாது. அதனால் இப்போ உதாரணமாக ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேங்கில் ஒருத்தர் ஒரு பேங்கில் உள்ள கேஷியர் வந்து கையாடல் பண்ணிட்டு போயிடுறாரு, அவர் தலைமறைவு ஆயிடுறாரு. அதுக்கு அந்த போஸ்டரை நம்ம வேக்கண்டாக வைக்க முடியாது. அந்த போஸ்டில் உங்களை கொண்டு வந்து போஸ்டிங்கில் போடுறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி உட்காந்துடனா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுது. கையாடல் பண்ண குற்றத்துக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு. கையாடல் பண்ண இன்னொருத்தர் அதே போஸ்டில் நீங்கள் வந்தீங்கங்கிறதுக்காக உங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு என்ன ரைட் இருக்குது? இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக ஒவ்வொரு நேரமும் புது புது நபர் தான். பழைய நபர் செஞ்ச தப்புக்கு புது நபர் பொறுப்பு கிடையாது. புது நபர் பொறுப்படுத்தாச்சுன்னு சொன்னால் கில்ட்டி ஃபீலிங் வந்துடும், அவ்வளோதான். அதனால் நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது வந்து அந்த கேஷியருக்கு பண்ண தப்புக்கு நீங்கள் அரெஸ்ட் ஆகிற மாதிரி தான். அது தேவையில்ல அது. அதனால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து கில்ட்டி ஃபீலிங் வேண்டியதில்லைங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுங்க. செயல் அதுக்காக நீங்கள் வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாமல் நான் எப்படி வேணாலும் செயல்படலான்னுட்டு செயல்பட முடியாது. செயல்படுறது வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். சரியானதை செய்யணும், தவறானது செய்யக்கூடாது. நீங்கள் தப்புனால சில தப்புங்கிறது தெரிஞ்ச பிறகு தெரியாமல் செஞ்சிடலாம். தெரிஞ்ச பிறகு அது ஒரு பாடமாக படிச்சுக்கிட்டு நீங்கள் சரியானது செய்கிறதுக்கு பழகிடணும். கில்ட்டி ஃபீலிங் தேவையில்ல. நன்றி. மைக்ரோஃபோன் வாங்குறத பத்தி உங்களுடைய கருத்து எது? தீட்சை கொடுக்கறன்றது ஒரு சில சாமியார்கள் எல்லாம் இல்லை. இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு பாரம்பரியமாக சில முறைகளில் அந்த தீட்சை கொடுக்கறது, தீட்சை வாங்குறதுங்கிறதெல்லாம் அது ஒரு பயிற்சி முயற்சிகள் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து அந்த தீட்சை கொடுத்தா தான் அவங்களுக்கு
ஒரு இதாக இருக்கும், தீட்சை பெற்றதுக்கு பெறுறவங்களுக்கு நம்ம தீட்சை வாங்கிட்டோம்னு சொல்லி ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிடுறது, ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி அது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது அணுகுமுறை அது. அது வந்து இப்போ இது வந்து ஒரு ஒரு பிகினர்ஸுக்கு வரும்பொழுது அந்த மாதிரி இதெல்லாம் பயன்படும். நம்பிக்கை உண்டா, பயன் உண்டான்றது தான். யாருக்கு நம்பிக்கை உண்டா இல்லை பயன் அதனால உண்டா? இல்லை நீங்கள் மொத்தத்தில் வந்து ஒரு அது ஆரம்ப காலத்துக்கு எல்லாத்தையுமே தேவைதான். இப்போ நம்ம யோகாவும், இப்போ நம்ம வந்து யோகா ஒன்று பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி இதுகளெல்லாம் முயற்சிகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னோன்னா கடைசி வரைக்கும் அது பிரயோஜனப்படாதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆரம்பத்தில் எல்லாமே பயன்படும். நீங்கள் யோகா மார்க்கத்தில் பயன் செய்யலாம், தீட்சைகள் எடுத்து அதனை பயிற்சிகள் பண்ணலாம். ஆனால் அது வந்து அதில் ரொம்ப, ஆனால் அது வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவோம்னா கொடுக்காது, அது ஒரு அளவோடு தான் நின்றுக்கிடும். ஒரு 1 or 2 years நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி, நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி, நீங்கள் அஸ்திவாரம் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வசிக்க முடியாது. அஸ்திவாரத்துக்கு மேலே வீடை கட்டி அதுக்குள்ளே தான் நீங்கள் வசிக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் இந்த அஸ்திவாரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகளெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் சரியாக புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அவர் வீடு கட்டுற மாதிரி ஆயிரும். அது அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வசிச்சிக்கலாம். அப்போ தீட்சைக்கு எடுக்கிறது, கொடுக்கறது, வாங்குறது, இதே மாதிரி பயிற்சி முயற்சிகள் எல்லாமே ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு சில சமயங்களில் ஒரு நாள் ப்ரோக்ராம் நடத்தியே தீட்சை கொடுக்குறேன்ற மாதிரிலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் அதான் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அதில் அதில் வந்து அதில் உள்ள நல்ல அம்சத்தை பயன்படுத்திக்கிடுங்க. நன்றி. அவரோட கேள்வியோட கண்டினியூஷனை தான் கேட்குறேன். எல்லா விஷயத்துக்கும் குரு கண்டிப்பாக வேணுமா, இல்லை இந்த மாதிரியான ஒரு சில புரிதல்கள் குருக்கிட்டேருந்து மட்டும்தான் கிடைக்கணுமா? அப்படின்னா உங்களோட குரு யார்? இல்லை அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எதையாவது தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் நம்ம தெரியாத நிலையில் இருக்கிறோம். அப்போ தெரிஞ்சவங்களுடைய உதவியோடு நம்ம தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுறோம். அதுக்கு நம்ம இன்னொருத்தர் தெரிஞ்சவருடைய உதவியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ சிலவங்களுக்கு வந்து சொன்னால் மிஸ்டிக்கலாக சிலவங்களுக்கு சில பவர்ஸை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிற மாதிரினா அது யோகா ப்ராசஸ். அது அந்த யோகா ப்ராசஸில் வந்து சிலவங்களுக்கு சில இதுகளை நம்ம கொடுக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அது அந்த யோகா ப்ராசஸ்ஸுமே மொத்தமே அது வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தான். அது அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் இது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்குங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிடணும். அதனால் அது வந்து குருவினுடைய ரோலுங்கிறது ஏதோ ஒரு வகையில் பதவி பயன்படுது. ஆனால் மெயினான மெயின் ரோல் என்னென்னு சொன்னால் கற்றுக்கிடுறவங்களுக்கு தான் அதில் மெயின் ரோல் இருக்குது. இவங்க தான் கற்றுக்கிட முடிய அது குருகிட்ட இருந்தும் கற்றுக்கிடலாம், வேற எங்கேயே இருந்தும் கற்றுக்கிடலாம். குருகிட்ட இருந்து இவருக்கு தேவையானது குருகிட்ட இருந்துன்னா அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. ஞானத்துக்குங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ஒரு ஷேரிங் மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மூலமாக நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே வந்து நம்ம செய்து அடைகிறதுக்குன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது. நீங்கள் எதையாவது முயற்சி பண்ணனானே எதையாவது ஒரு நிலையை அடைகிறதுக்காக தான். இங்கே அடைகிறதுக்குன்னே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விடுறதுக்கு என்ன, விடுறதுக்கு தான் இங்கே வேணும். இங்கே விடுறது தான் முக்கியம், மொழி அடைகிறதே கிடையாது. விடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அது தேவையில்லாத நம்ம தூக்கி சமக்கிறோன்னே தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது உடனே கீழே போட்டுருவீங்க, அவ்வளோதான். தூக்கி சமக்க மாட்டீங்க. இப்போ தூக்கி சமக்கிறதுக்கு தான் நமக்கு என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் தேவை. விட்டுட்டு போகிறதுக்கு அது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். புரிஞ்சிக்கிட்டால் போதும், விட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான். நன்றி. அனுபவமும் எங்களுக்கு தெரியணும் ஐயா. நீங்கள் உங்களுக்கு எப்போ இந்த ஞானம் கிடைச்சது, இல்லை உங்களோட குரு யாரையா? இல்லை இப்போ எனக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பல விதமான தேடல்களில் வந்து கடைசியாக என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து எப்படி ஒரு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பரவச நிலைகள் நம்ம ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் வரும்பொழுது ஒரு பரவச நிலை ஏற்படும். ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு ஆனந்த நிலையில் ஏற்படும். அப்போ அந்த ஆனந்த நிலை ஏற்படும் பொழுது நம்ம தியானங்கள் பண்ணும்போது மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி சில டிஸ்கஷன் இதெல்லாம் சத்சங்கங்கள் பண்ணும் பொழுதோ அந்த பரவச நிலை ஃபார்ம் ஆகும். ஆனால் அது வந்து 1 மணி நேரம் நீடிக்கும், இல்லை 2 மணி நேரம் நீடிக்கும், பிறகு நம்மளை விட்டு போயிடும். அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு எண்ணம் எப்படி இருந்தது, என்னுடைய கூட சேர்ந்தவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துன்னு சொன்னால், அந்த பரவச நிலையே வந்து 24 hours நீடிச்சதுன்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சதா சர்வகாலமாக அந்த பரவச நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நம்ம அடைய வேண்டிய நிலையில் நிரந்தரமாக இருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த முழு நிலையை வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு கீழே இறங்கிடுறோம். அது நிரந்தரமாக இருந்தோம்னு சொன்னால் பெர்மனண்டாக அந்த இடத்துல செட்டில் ஆகிடுறோம். நீங்கள் நினச்சி அந்த ஒரு பரவச நிலையை வந்து பெர்மனண்ட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கான முயற்சியை தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி நம்ம கூட சேர்ந்தவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தானே எல்லாருமே வந்து நம்ம படித்ததும் அந்த இதை அந்த அர்த்தத்தில் இருக்கிற மாதிரி. ஆன்மாங்கிறது ஒரு ஆனந்த ஸ்வரூபமானது, நீங்கள் அதை அடைஞ்சிங்கன்னு சொன்னால் எப்போவும் ஆனந்தமாகவே இருக்கலாம்.
இங்கிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம சொல்கிற நம்ம எண்ணத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நம்மளுடைய இப்போ இதை படித்தாலும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆனந்த அனுபவங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த பரவச நிலை வந்த பரவச நிலை செட்டில் ஆகி பெர்மனண்டாக என் கூடயே செட்டில் ஆகிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேன்ட்டுது, என் கூடயே உட்காந்துட்டுது. அது உட்காந்தது பிறகு தான் என்னாச்சுன்னு சொன்னால், அது வந்து அந்த பாடியினுடைய ஹெல்த்தை பாதிக்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ டவுட் வந்தது. அப்போ ஒரு இதுதான் அடைய வேண்டிய உயரமான சரியான நிலைன்னு சொன்னால், இது நம்மளை பாதிக்கக்கூடாது, நமக்கு ஆரோக்கியத்தை தான் டெவலப் பண்ணணும்னாலே நம்மளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லையே இன்னும் சொல்லும்பொழுது ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிது. பிறகு அதை நம்ம இது பண்ணும்பொழுது தான் அந்த பரவச நிலை வந்து சரியானதில்லை, அப்போ நம்ம அடைய வேண்டிய இடம் வந்து இந்த பரவச நிலை கிடையாது இன்னும் சொல்லும்பொழுது நம்ம வேறு என்ன தான் அடையிறது நீட்டு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த பின்ன நம்ம எல்லாமே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய வந்துடுது. ஏன்னா நம்மளுடைய பேசிக்கலாக வந்து இதை நோக்கி தான் பிரயாணமே இருந்திருக்கு. அதை நோக்கி வந்து அதை அடைஞ்சதுக்கு பிறகு அது நம்ம அடைஞ்ச வேண்டிய இடம் இல்லைன்னுட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு பிறகு என்ன பண்ணுறதுங்கிறதே தெரியல. அப்போ அதுக்கு முன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரணமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை பாதிக்கணும், நம்ம பரவச நிலையில் இருக்கிறோம், அது ஒரு நம்மளை ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த பரவச நிலையை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். பிறகு அந்த பரவச நிலையை விட்டதுக்கு பிறகு பார்த்தானுங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம பரவச நிலையில் இருக்கிறதும் சரியில்லை, அதே நேரத்தில் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலை. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுங்கிற ஒரு முடிவில் பண்ணும்பொழுது தான், அப்போ நம்ம எல்லாத்தையுமே விடணுங்கிற மாதிரி, அதை பற்றியுமே மைண்ட் பண்ணாத ஒரு நிலையில் நம்ம போயிடணுங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது. ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் பார்த்தான்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் இந்த மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்கிறது அதுக்கப்புறம் லைஃப்பை பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரியுது. அவங்க முயற்சி பண்ணதுக்கும் அவங்க அடைஞ்சதுக்கும் சம்மந்தமே இருந்த மாதிரி தெரியல. அப்படி எல்லாருமே இதே மாதிரி ஏதோ ஒன்று முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, கடைசியில் அடைஞ்சது வேறு ஒன்றா இருந்தது. பிறகு நம்ம இது பண்ணும்போது தான் பிறகு அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி டிஸ்கஷன்லாம் பண்ண நம்ம என்ன அடைஞ்சோம் என்ன பண்ணணுங்கிறது ஒரு தெளிவாயிட்டுது. பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வந்து அதை ஃப்ரீயாக நம்ம மைண்ட் எல்லாத்தையுமே எடுக்கும் பொழுது அந்த லிபரேஷன் என்னங்கிறது, லிபரேஷனுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ அந்த மைண்டினுடைய ஃப்ரீ ஃப்ளோ தான் லிபரேஷனுங்கிறதுலே சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இது பண்ணும் பொழுது சிலதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடும். இப்போ இது என்னென்னு சொன்னால், சில இது வந்து யாரையுமே குறை சொல்ல முடியல. இப்போ உதாரணமாக நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு ஜீப் ஒன்று இருந்தது. அப்போ அதுக்கு டிரைவர் இருந்தார். அப்போ அந்த ஜீப்பை ஓட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஜீப்பை ஓட்டுறது. அப்போ அவர் அந்த டிரைவர் என்ன சொல்வார்னு சொன்னால், நீங்கள் வந்து நியூட்ரலில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒன்று கிளட்சை மிதிச்சிக்கிட்டு நீங்கள் கியரை மாற்றணும், கியரை மாற்றிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் மெல்ல கொடுத்தீங்கன்னா மெல்ல போகும், வேகமாக கொடுத்தீங்கன்னா வேகமாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால், அந்த கிளட்சை வந்து நம்ம இதை அமைக்க இது பண்ணிவிட்டு இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் கிளட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தான்னு சொன்னால் சீரி பாயுது. சரி அப்போ மெல்ல தான் ஓட்டணும்னு சொல்லி கொஞ்சம் மெல்ல அமுக்கணும்னு சொல்லி சொன்னால் வண்டி நின்று போயிடுது, ஆஃப் ஆயிடுது. அப்போ என்னடா இது ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டான்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் மெல்ல அழுத்துங்க, வேகமாக அழுத்தாதுங்க, மெல்ல அழுத்துனீங்கன்னு சொன்னால் தான் வண்டி மெல்ல போகும், வேகம் அழுத்தீங்கன்னா சீரி தான் பாயும்னு சொல்லி அவங்க அப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிடுங்க, ஸ்டீரிங்கை மட்டும் நான் பார்த்துக்கிடுறேன் சொல்லி எல்லாரும் வண்டியை ஓட்டி ரோட்டில் கொண்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் நான் ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு மட்டும் ஓட்டிக்கிட்டு போயிட்டுருப்பேன். அப்படி பிறகு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஜீப்பெல்லாம் போயிட்டு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு அப்புறம் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் அப்போ ஸ்கூட்டர் வாங்கினேன். அப்புறம் ஸ்கூட்டர் அப்புறம் ஓடும், அதுவும் கியர் ஸ்கூட்டர் தான். அங்கே ஒரு சின்ன பையன்தான் நமக்கு, நம்மளோட ஒரு 10-15 வயசு குறைஞ்ச பையன்தான் நமக்கு வண்டியை ஓட்டுற கற்றுக் கொடுத்தான். அவனும் இதே பாணியில் தான் சொன்னான், நீங்கள் கிளட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டரை அழுத்துறதுக்கு தகுந்த மாதிரி தான் வேகமாக போகும், மெல்ல அழுத்துனீங்கன்னா போகணும்னா, நம்ம மெல்ல அழுத்துனான்னு சொன்னால் வண்டி நின்று போயிடுது, வேகமாக அழுத்துனான்னு சொன்னால் பிஞ்சிட்டு பாஞ்சிட்டு ஓடுது. ஏன்னா அவங்க சொல்கிறது அப்படி தான், எல்லா டிரைவரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. பிறகு நாம் பார்த்தோன்னு சொன்னால், இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஆக்சிலேட்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் கிளட்சு தான் அவங்களுடைய கண்ட்ரோல்.
ஒருத்தருமே இதுவரைக்கும் எந்த டிரைவருமே கிளச்சை பற்றி ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை. கிளச்சை விட்டுருங்க, ஆக்சிலேட்டரில் மட்டும் கவனம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுனால பிரச்சனை அது வந்து சால்வ் ஆகாமலே இருந்தது. பிறகு நானாக தான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் பிரச்சனை வந்து கிளச்சில் தான் இருக்குது. கிளச்சை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கிளச்சு கண்ட்ரோலில் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் நானாக கற்றுக்கிட்டேன். பிறகு நானாக யாருக்கா சொல்லிக் கொடுத்தேன்னா அந்த கிளச்சை தான் மிக மெயினாக மெயின் பார்ட் வந்து கிளச்சுன்னுட்டு சொல்லி சொல்லுவேன், ஆக்சிலேட்டரை முக்கியமே கொடுத்துறதில்ல. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் ஆன்மீகங்கிறது இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறதுலாம் நாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையில் எங்கே ப்ராப்ளம்ங்கிறதே நமக்கு தெரிஞ்சது. எல்லோரும் எங்கே தப்பு பண்ணுறாங்க, எப்படி சொன்னால் அது கரெக்டாக புரியும், எப்படி சொன்னால் தப்பாயிரும்ங்கிறதுனால அதனால் அது சொல்ல முடிஞ்சுது. அதனால் உண்மையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கலாம், பரவச நிலையில் தான் இது ஏற்படலாம்னு சொல்லி எல்லாருக்குமே அப்படி இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானிகளுடைய டீச்சிங்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரவச நிலையை தான் பிரதானப்படுத்தி தான் நிறைய பேசுவாங்க, அது அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஞானம் லிபரேஷனுங்கிறது வந்து தோன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது, எல்லாம் விடுறது தான் முக்கியம். எல்லாத்துமே அடைகிறதுங்கிற லாங்குவேஜ்லேயே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடைகிறதுங்கிற லாங்குவேஜுங்கிறது இது ஆன்மீகமே கிடையாது. அடைகிறதுங்கிறது உலகியல் சம்மந்தப்பட்டது, நீங்கள் வந்து தேவையானதை அடையணும். இங்கே வந்து ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே விடுறது தான், விடுறதுனா தான் லிபரேஷன். இல்லை நீங்கள் எதையுமே பிடிச்சிக்கக்கூடாது, விடுறது கூட நாம் விடணும்னு கூட அவசியம் இல்லை. அதுவாக போயிட்டுருக்கு, போகிறதை நீங்கள் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும், அதுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து மனசு வந்து அதுவாக செயல்படணும், ஏன்னா அதுவாக செயல்படுது, அதுவாக மாறி போயிட்டே இருக்குது, எல்லாமே போயிட்டே இருக்குது. நீங்கள் பிடிச்சி வைக்கிறது தான் தப்பு. இப்போ மனசை பிடிக்கிறது தான் பந்தம், விடுறது விடுதல், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து நம்ம வந்து ஆனால் லாங்குவேஜ் வந்து எப்படி விடாமல் ஆகி போயிடுச்சு. ஆனால் இப்போ நமக்கு வந்து அதே நேரத்தில் இப்போ நாம் சொன்னதுனால நிறைய பேர் பலன் பெறுறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இவ்வளவு சிம்பிளாக இருக்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயமா நின்று ஒரு டவுட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கேன். நான் எல்லாருக்கும் நிறையா இருக்கு நாம் ஆன்மீகம் ஆன்மீகன்னு சொல்லி ஏதோ ஒரு வேற எங்கேயோ ஒரு பிரம்மாண்டத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய இமயமலை எதிர்பார்த்துட்டு இருந்தால் இவர் பெரிய ஒரு பொட்டலத்தை மடித்து கையில் கொடுத்துட்டு இதான் இமயமலைன்னு கொடுக்குறாரு. அப்போ இது அதுவாக இருக்குமான்னுட்டு ஒரு டவுட் மட்டும் நிறையா இருக்கு அதுதான் பிரச்சனை. பல இடத்துல நான் போயிருக்கிறேன், ரெண்டு மூணு இடம் நான் போயிருக்கிறேன் இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி என்ன எல்லா சக்கரவெல்லாம் ஆக்டிவேட்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கப்புறம் தான் வந்து இந்த தியானத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து உட்கார்ந்த உடனே அது எல்லாமே உடஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே விடா முயற்சி தேவையில்லை, விடும் முயற்சி தான் இங்கே தேவைப்பட்டுச்சு. சொன்னால் நான் வந்து 18 வயசில் வந்து இந்த துறைக்கு வாரம் சில 18 வயசுலேயும் ஞானம் அடைஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி பார்த்து இப்போ நம்ம நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அப்போவே ஞானத்தோடு தான் வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் அது வந்து அது நமக்கு ஞானமாக தெரியலை, அது வேற ஒரு. அப்போ என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மன இயக்கத்தை புறக்கணிக்கணும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணுங்கிற ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் வந்து 18 வயசில் கிடச்சிது. உண்மையில் அதுதான் வந்து அது வேற ஒரு ஏன்னா குரூட் ஃபார்மில் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம லேட்டராக பல முயற்சிகள் அது இதெல்லாம் பண்ணப்போ ஒரு ரிஃபைன்டு ஃபார்மில் அதே அண்டர்ஸ்டாண்டிங்கு பழையபடி ஏற்பட்டிருக்கோம். அது நீங்கள் எப்போங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? இல்லாமல் 2006. சரி, அது நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். மகரிஷி வந்து நான் சில ஐயப்பாடுகள்லாம் அவரை நெருங்க விடாமல் தடுத்தப்போ கேள்வி கேட்க முடியாமல் நிற்கும் போது முக்தி அடைஞ்சிட்டாருங்க. அப்போ நான் மானசீகமாக என்னை இப்படி ஒரு நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் இது எப்படி தெளிவடையுதுன்னு கேட்கும்போது, அப்போது குரு தானாக வருவார் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கார். உன்னுடைய குறைகள் நிறைய, அப்போ என்னுடைய குருவே தான் உங்களை கொடுத்த உங்களோட அந்த ஒரு ஃபஸ்ட்டு மேக்சினில் படித்த உடனே எனக்கு குரு வந்து கண்டினியூட்டியை கொடுத்துட்டார். இன்றைக்கி எனக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும்னு அந்த ஒரு செகண்ட்லேயே நான் உணர்ந்தேன். உணர்ந்துட்ட பின்னால் தான் ஜியோமணிக்கு ஃபோன் பண்ணி என் அட்ரஸ் எப்படி கிடச்சிதுன்னு கேட்டேன். அடுத்த ஸ்டெப்பு அது கன்ஃபார்ம் ஆகுது, நான் உலக சமுதாய சேவா சங்கத்தில் தான் உங்கள் அட்ரஸ் வாங்கி அனுப்பிச்சுன்றார். உடனே உங்களுக்கு தொடர்பு கொண்டும்போது நேராக வந்துருன்னும் போது எனக்கு உங்ககிட்ட வந்து பேசக்கூட தோண முடியாது. முக்கால் மணி நேரம் உங்கள் எதிரில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு எனக்கு. அதுக்காக தான் அந்த மகரிஷி முக்தி அடைஞ்சது 2006.
அந்த புக்கை நான் பார்த்துட்டு அந்த புக்கை படிக்கும்போது நீங்கள் ரெக்கனைஸ் தேர்வு முக்கியம். அப்போ இந்த கண்டினியூட்டி எனக்கு பிரேக் இல்லாத கிடச்சிது அப்படின்னா சரி, நான் அந்த புக்கில் படித்தது என்ன இல்லை, நான் கற்பனையில் அப்படி வைக்க நினச்சிட்ருக்கேனா இல்லை அது உண்மைதானன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டு நான் தெளிவுபட்டுறேன். நன்றிங்கய்யா. ஐயா, இப்போ இந்த அல்டிமேட்டாக வந்து சும்மா இரு அப்படின்றதுக்கு தான் எல்லாமே இது பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நீங்கள் கூட இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அந்த மனோலயம் கூட கடந்து போயிட போகிற மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட ஃபீல் என்னங்கய்யா? ஏன்னா இப்போது நம்மளோட ட்ரெடிஷ்னலாக என்னென்னா அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அல்டிமேட் ஸ்டேஜா? அதுக்குன்னு எதனா ஃப்ரீக்வன்சி, எதனா ஒரு ஃபீல் எதனா இருக்குங்களா? ஸோ அந்த பரவச நிலையை விட உச்சமான ஒரு ஒரு இது இருக்குன்னா, அது எதுவுமே இல்லாமன்னா அப்போ அது வெறுமையா இல்லை என்ன? அது அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குங்க. இல்லை, அதாவது நமக்கு வந்து எந்த நிலையாக இருந்தாலும் பெர்மனண்ட்டாக ஒன்று இருக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இயற்கையில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எதையாவது ஒன்றை சுட்டி காட்டுங்க பெர்மனண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே மூவ்மெண்ட், அந்த அண்ட சராசரங்களுமே ஒரு மூவிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொருன்னும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதனால் மாற்றம் தான் வந்து மாறாத உண்மைன்னுட்டு சொல்கிற மாதிரி உலகமே அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஒரு பெர்மனண்ட்டாக ஒன்று இருந்துன்னு சொன்னால் அது உரைநிலை தான், அது ஒரு டெட் ஆப்ஜெக்ட் தான் அது. அதனால் லிவிங்னு சொல்லி சொன்னாலே உயிரோட்டமாக இருக்கணும்னு சொன்னால் மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கணும். அப்போ ஒன்று இருந்ததுன்னு சொல்லி உறுதியாக அப்படியே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னாலே அங்கே ஏதோ டெட்டாகி போச்சுது, இறந்து போச்சுது, உரைநிலைக்கு போயிட்டுதுன்னு சொன்னால் அது சரியான நிலை இல்லை. அது உயிரோட்டமான இருக்க நிலைனாலே மூவிங்கில் தான் இருக்கணும், போயிட்டே தான் இருக்கணும் அது. ஸோ அதோட ஃபீல் வந்து எப்படி எதுவுமே இல்லாமல் ஃபீலில் இருக்கும்? இல்லை, எதுவுமே இல்லாத நிலைங்கிட்டு கற்பனை பண்ண வேண்டாம். எல்லாமே இருக்குது, ஆனால் கண நேரம் இருக்குது, கண நேரம் இருக்குது, அப்புறம் கணம் அடுத்த கணம் வேறு புதுசாக வந்துடும். புது அப்போ என்ன சொன்னால் எவர் நியூன்னு சொல்லுவாங்க, அதாவது உண்மைங்கிறது புத்தம் புதியதாக இருக்குங்கிறது தான், எப்பவும் புதுசாக இருக்குது, பழசே பழமையே கிடையாது. நம்ம சாஸ்திரங்களே அப்படி தான் சொல்லுது, உண்மைங்கிறது வந்து எப்பவும் எவர் நியூன்னுட்டு சொல்லி சொல்லுது. எவர் நியூன்னு சொல்லி சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னால் அது புதுசு புதுசாக வந்துகிட்டே இருந்து தான் அர்த்தம். அந்த புதுசு புதுசாக வரும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வேறு பரவச நிலை தாண்டி வேறு எதனா ஃபீல் இருக்குமா? இல்லை, நீங்கள் அதாவது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஒரு பெர்மனண்ட்டான ஏதோ ஒரு நல்ல ஒரு நிலையை நான் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு எந்த நிலையுமே மெயின்டைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மொமெண்ட்ரியாக தான் இருக்கணும், மொமெண்ட்ரியாக இருக்கிறது தான் கரெக்டு. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் மனசில் எமோஷனே வர வேண்டியிருக்கு, இல்லைன்னா நமக்கு எமோஷனே தேவையில்லாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த எமோஷன் வந்தாலுமே வர்றது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது, அது முடிஞ்ச பிறகு அந்த எமோஷன் போயிடுது. நீங்கள் எந்த எமோஷனாக பெர்மனண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்துருக்கீங்களா? எந்த எமோஷனாக பெர்மனண்ட்டாக இருந்துன்னு சொன்னால் உள்ள நிறைய டேமேஜ் பண்ணிடும், உங்கள் பாடியே டேமேஜ் பண்ணிவிடும். அதனால் அது வந்து வர்றது போகிறதா இருக்கிறது தான் கரெக்ட். ஆனால் சில எமோஷன் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சில எமோஷன் நமக்கு தாங்க முடியாமல் இருக்குது. இப்போ கம்ஃபர்டபுள் எமோஷன் நல்லதா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் எமோஷன் நல்லதான்னு பார்த்தேன்னு சொன்னால் அது அன்கம்ஃபர்டபுள் எமோஷன் வந்து அந்த நேரத்தில் டேமேஜ் பண்ணுது, ஆனால் உண்மையிலே வந்து அதுதான் லிபரேஷனுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து அது உங்களை அது அலோ போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க. நல்ல எமோஷன் ஏன்னா போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. லிபரேஷனை வந்து இல்லை அப்படி நீ அதை பந்தப்படுத்துறதுக்கு தான் அது உதவியாக இருக்குது. நல்ல எமோஷன் வந்து உங்களை பந்தப்படுத்துது, மோசமான எமோஷன் வந்து உங்களை லிபரேட் பண்ணுது. அது அந்த அன்பே சிவம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அது அதை பற்றின உங்களுக்கு அன்புங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து நீங்களே பாருங்கள், உங்களுக்கு யார் மேலேயாவது உங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு கண்டிஷனல் லவ்வாக தான் இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படுற வரைக்கும் உங்களுக்கு அந்த அன்பு வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு விரோதமாக செயல்படாங்கன்னா அந்த அன்பு மாறிடும். இப்போ எல்லாமே ஒரு கண்டிஷனல் லவ் தான். ஆனால் இருக்கிற இது வந்து சொல்லணும், எல்லா அன்புமே ஒரு ரியாக்ஷனாக வர்றது தான். சும்மாலாம் ஒருத்தர் மேலே அன்பு வராது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரணத்தை ஒட்டி தான் ஒரு ரியாக்ஷன் மாதிரி அன்பு வருது. ஆனால் என்னன்னு சொன்னால் இருக்கிற ரியாக்ஷனில் இருக்கிற எமோஷன்களில் அன்பு கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளோதான், அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். அதனால் அன்பு சிவம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இறைவனுக்கு இணையாக அதை நம்ம சொல்கிற மாதிரி எடுத்தானு ஒரு எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு இயல்பு வந்து அன்புக்கு தான் உண்டு, மற்றதெல்லாம் வந்து அக்காமடேட் பண்ணாது. அன்பு வந்து எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணும். அதனால் அந்த அன்புங்கிறது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும், அக்காமடேட் பண்ணும், எல்லாருக்கும் அலோவ் பண்ணும், எல்லாத்தையும் சுதந்திரம் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால இருக்கிற ரியாக்ஷன்களில் அன்பு கொஞ்சம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம். நன்றி. ரொம்ப நாள் ஒரு எண்ணம்,
இப்போ புற வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு சில தகுதிகள் வேணும், நம்பிக்கை வேணும், அப்புறம் வந்து நிறைய பணம் வேணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஒரு சில புக் படிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆழ்மன ஆற்றலை பெருக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சைக்காலஜிஸ்ட்டை கேட்டால் என்னங்கிறாங்க, ஹிப்னாசிஸ் மூலமாக அவங்கள வந்து ஆழ்நிலை கொண்டு போயிட்டு தேவையான எண்ணத்தை பதிய வச்சா உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ண முடியுமா? இல்லை, அதாவது உள்ளே ஒன்று நீங்கள் என்ன பதிவு பண்ணாலும் அது நிறைய பிரச்சனைகளை தான் க்ரியேட் பண்ணும். நிறைய இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணுற முயற்சி பண்ணுறவங்களை பற்றிலாம் நிறைய கேள்விப்படுறோம். அதெல்லாம் பயிற்சி எடுத்துகிட்டு நம்மகிட்ட தான் வந்து இப்படி பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படி பாதிக்கப்பட்டுட்டேன்னுட்டு சொல்லி வந்து புகார் தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த இதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வேண்டாம். மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம மனசில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு எல்லா எமோஷனும் எல்லா விதமான உணர்ச்சிகளும் நமக்கு இருக்குது. பயப்படக்கூடிய இயல்பு இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, கோபப்படக்கூடிய இயல்பு இருக்குது, அன்பு செலுத்தக்கூடிய இயல்பு இருக்குது, அமைதியாக இருக்கக்கூடிய இயல்பு இருக்குது, எல்லா இயல்பும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன எமோஷன் வரும்? ஒரு பத்து நாள், ஒரு ஒரு பத்து வருஷம் கழித்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க, என்ன எமோஷன் வரும் உங்களுக்கு? ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வரும். அப்போ உங்களுக்கு மற்ற எமோஷன்லாம் என்ன ஆச்சு? உங்களுக்கு நிறைய எமோஷன் இருக்குல்ல, ஏன் மற்ற எமோஷன்லாம் ஏன் வரல? இந்த ஒரு எமோஷன் ஏன் வருது? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஸ்டாக் என்னெல்லாமே இருக்குது. நீங்கள் வெளியே வர்றது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு சூழ்நிலைக்கு தேவைப்படுதோ, தேவையான எமோஷன் உங்கள்கிட்ட இருந்து வெளியே வரும். உங்கள்கிட்ட இருந்தால் வருது, எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா இயல்புகளும் இருக்குது. நல்ல இயல்பும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அதான் வருது. அந்த தேவை எதுங்கிற நிர்ணயம் பண்ணுறது எதுன்னு சொன்னால், உங்களுடைய மைண்டு தான், உங்களுடைய இன்டலெக்ட் தான் நிர்ணயம் பண்ணுது. உங்கள் இன்டலெக்ட் என்ன முடிவு எடுக்குதோ, என்ன மாதிரி உங்களுக்கு இது பண்ணுதோ, அதுக்கு ரிலேட்டடாக வருது. இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு வேண்டாத ஒருத்தர் வர்றாரு, அப்போ என்ன எமோஷன் வரும்? கோபம் வரும், அல்லது ஏதாவது ஒரு வரியான ஒரு ஆங்கு, ஏதாவது ஒரு வரியான ஒரு டென்ஷன் மாதிரி ஏதாவது வரும். இப்போ இதில் வந்து அப்போ மற்ற இயல்புலாம் உங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது, அந்த இயல்புள்ள ஏன் வரல? உங்கள் நண்பரை பார்க்கும்போது அந்த இயல்பு ஏன் அவங்க ஆடுது? உங்களுக்கு பிடிக்காதவரை பார்த்தா ஏன் வரல? எல்லா இயல்பும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே மாற்றினீங்கன்னு சொன்னால் என்ன மாற்றுவீங்க? உள்ளே போய் என்ன உங்களுக்கு கோபமே வராது, அப்படி எல்லா அந்த கோபங்கிறத ரிமூவ் பண்ணிடுவீங்களா? அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒவ்வொரு பட்டனையும் அமுக்குனீங்கன்னா ஒவ்வொரு விதமான இசை வரும். இந்த சில பட்டனில் வர்ற இசை எனக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லி அந்த பட்டனை பிடிங்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்காது. எல்லா விதமான இசையும் சேர்ந்தது தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது அதே மாதிரி நமக்கு எல்லா விதமான இயல்புகளும் நமக்கு தேவைப்படும். இதில் நீங்கள் அந்த இயல்புகளை நான் மாற்றணும் வைக்கணுங்கிறது எல்லாமே தேவை கிடையாது. இது எல்லாமே நம்முடைய கான்சியஸ் மைண்டில் தான் நமக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் கான்சியஸ் மைண்டில் உங்களுடைய இன்டலெக்டை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால், உங்கள் இன்டலெக்ட் என்ன ஒரு டிசைட் பண்ணுதோ, என்ன தீர்மானிக்குதோ, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி எமோஷன் தானாகவே வரும். நண்பரை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வரும், வேண்டாதவரை பார்த்தானா வெறுப்பு வரும், இதெல்லாம் வரும். அது இப்போ அதில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம்லாம் உங்கள் கையில் தான் இருக்கும், உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சின்ன வெஹிக்கிளாக போயிட்டுருக்கோம், சில வெஹிக்கிள் பெரிய எம்எம்எல் மாதிரி பெரிய வெஹிக்கிள் போகும். அது எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் ஸ்டீரிங் ஒரே சைஸில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டீரிங்கை திருப்புறதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எவ்வளோ பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் அது எங்கே கூட்டிகிட்டு போதும் அங்கே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்கள் இயல்பை மாற்றணுன்னு எல்லாம் அவசியம் இல்லை, இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உங்கள் கையில் இருக்க ஸ்டீரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால் போதும். அதனால் நம்ம தேவையில்லாத வச்சு நமக்கு நிறைய பேர் என்னெல்லாமோ ஆசை காட்டுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. அது குழந்தைகளுக்கு நல்ல பேரண்டா எப்படி இருக்கு? குழந்தைகளுக்கு நல்ல பேரண்டா? நல்ல பேரண்டா குழந்தைகளுக்கு நல்ல பேரண்டா இருந்தானா, சாக்லேட் டெய்லி சாக்லேட்டு மூணு வேளையும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டே இருந்தானா நல்ல பேரண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. குழந்தைகள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் இருக்கும். நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது வந்து, அவங்கள எப்படி வளர்க்கணுங்கிறது நம்ம, அது வந்து ஏன்னா நம்ம வந்து இப்படி தான் சொல்லி ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்ஃபுல்லாக நம்ம எல்லாம் ஒரு இதெல்லாம் போட முடியாது. சொல்ல மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தைகள் வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அது வந்து அதான் இருக்கிறதுலே நம்ம ஹையஸ்ட் ஸ்டேட்டே அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான். அவங்க ஏற்கனவே அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அறிவு வளர வளர அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்போ நம்ம என்னென்னு சொல்லிச்சுன்னா, அறிவு வைக்க நம்ம அறிவை வளர்க்கக்கூடாதுங்கிறது இல்லை, அறிவை வளர்க்க தான் செய்யணும். அறிவு இல்லாமல் நம்ம வாழ முடியாது.
அப்போ அறிவை வளர்க்குற அளவுக்கு இன்னசென்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும், அதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டப்போ அதான் நம்ம அவங்களுக்கு செய்கிற உதவி. அப்புறம் மற்றது நம்ம எல்லா பேரண்ட்டை மாதிரி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் கொடுங்க, நம்ம கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது இது ஒன்று தான். அவங்க இன்னசென்ட் ஸ்டேட்டை வந்து அவங்க அறிவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அதுக்காக அறிவை வளர்க்காமல் விடக்கூடாது, அறிவையும் வளர்த்துக்கிடணும், அது வந்து அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஐயா, இப்போ சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்க நம்ம முயற்சி இல்லாமையே நிறைய விஷயம் வந்து தானாகவே நடந்துடும், நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம். அதில் சில நேரம் நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் அது சரியாக நடக்கவே இல்லை, நடக்கிறதே இல்லைங்க. இது நம்மளுடைய மனோநிலையினாலையா இல்லை வந்து கர்மா கூட வந்து எதனா சம்மந்தம் இருக்காது? இப்போ இது எப்படி இருக்குனாக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஓட்டுறதுக்கு பழகிறதுக்கு போயிருந்தேங்க. அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இது கிளச்சு, இது ஸ்டேரிங்கு, இது இந்த இதை இந்த இதை தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. நான் அவர் சொல்கிற மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன்னு நினச்சேன், பார்த்தா அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் பேரலெல்லாம் இன்னொன்று வச்சுருக்காரு, அவர் கிளச்சும் ஆக்சிலேட்டரும் பேரலெல்லாம் இன்னொன்று இருக்கு. ஸோ அது மாதிரி கடவுள் ஏதாவது செய்கிறார். இதே உதாரணத்தை நீங்கள் சொன்னப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுதான் இல்லை, அதாவது நம்ம வந்து யார் எப்படி ஓட்டுறனாலும் நம்ம டெஸ்டினேஷன் நாம் தான் நிர்ணயம் பண்ணுறோம். யார் வேணாலும் ஓட்டிகிட்டு போகிறாங்க, சரி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்ம என்ன உண்டோ அதை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு வேலையை எடுக்கிறீங்க, தடங்கள் ஆகுதுன்னு சொன்னால் அது நம்ம உண்மையிலே அது செய்ய வேண்டிய வேலையாக இருந்துன்னு சொன்னால் தடங்களை நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மா திருப்பி திருப்பி முயற்சி பண்ண தான் வேணும். ஸோ நம்மளுடைய எஃபர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம் இல்லையா, ரைட், நல்லது. நீங்கள் கேட்டுட்டு அவங்ககிட்ட கொடுங்க. ஐயா, இன்னொரு டவுட் எனக்கு, இப்போ அகம்புறம் பற்றி நீங்கள் பேசுனீங்க ஐயா, அந்த அகமில் வர்ற தாட்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நான் எதுவுமே பொறுப்பு எடுத்துக்காத, அது பொறுப்பு எடுத்துக்க கூடாது, அது வந்துட்டு போயிட்டே இருக்கும், புறத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த புரிதல் வந்துட்டாவே எனக்கு லிபரேஷன் ஞானம் அடைஞ்சிடுவோம் சொன்னீங்க ஐயா. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ சில ரொம்ப வருஷங்கள் முன்னாடி நடந்த சில நமக்கு பிடிக்காத விஷயங்கள், மனசு துன்பம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் சித்தமில் இருக்குது, அப்போ இது இந்த ஞானம் அந்த புரிதல் வந்தோடனே ஞானம் அடைஞ்சிட்டா அது அழிஞ்சிடுமா ஐயா? அந்த பதிவுகள் அதெல்லாம் எல்லாமே நினைவுகள்லாம் மெமரியில் இருக்கும், மெமரி அழிஞ்சதுன்னா நீங்கள் வாழவே முடியாது, அதனால் மெமரியில் எல்லாமே ரெக்கார்டிங்லாம் இருக்கும், எல்லாமே வெளியே கூட வரும். நீங்கள் வந்து வந்துட்டுன்னா எல்லா மெமரியில் வெளியே வந்தாலும் தாட்டாக தானே வரும், வர்ற தாட்டு வந்து அங்கேயே நிற்கும், அது போயிடும்ல, அது அது போகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். வர்றது வந்து வந்துடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், நமக்கு வந்து அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அதனால அது அதுவாக போயிடும். அது போயிட்டோம் சொல்கிறீங்க ஐயா, எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த புரிதல் வந்த பிறகு தான் நம்ம ஞானம் அடைஞ்சிடறோம், அப்படி இருக்கும்போது அப்போ அந்த சித்தம்ல இருக்கிற எல்லாம் பதிவுகள் எல்லாம் அப்போ இருந்துட்டு தான் இருக்குமா ஐயா? போவே போவாதா? நம்ம மரணம் வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்குமா? சித்தம்ங்கிறது உங்களுடைய இயல்பு, இயல்பு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய மைண்டில் வந்து மெமரினிட்டு ஒன்று இருக்குது, அது மெமரி வந்து சித்தம் கிடையாது, மெமரிங்கிறது நம்முடைய மைண்டோட சம்மந்தப்பட்டது, சித்தத்தோட சம்மந்தப்பட்டது இல்லை. மெமரிகளும் மெமரியும் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும், சித்தமும் கடைசி வரைக்கும் இருக்கும், அதில் ப்ராப்ளம் இல்லை, அதுலேருந்து தான் வரும், அதுலேருந்து தான் எல்லா வெளிப்பாடுகளும் வரும், வந்த வெளிப்பாடு நிற்காமல் போயிட்டே இருக்கும், அவ்வளோதான், அது நிற்காமல் போகிறதுக்கு பேர் தான் லிபரேஷன். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அகத்தில் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, புறத்தில் தான் நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, அது இப்போ புரியுதுங்க ஐயா. அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ ஏதோ ஒரு துன்பம் ஏதோ வருது அப்படின்னா அப்போ வந்து அகத்தில் வந்து நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவும் அந்த துன்பமும் குறைய ஆரம்பிச்சிருதுங்க ஐயா, இதுவும் புரியுதுங்க. ஆனால் இதுதான் உயர்ந்த நிலை, இதுதான் ஞான நிலை அப்படிங்கிற மனசில் நமக்கு நம்மளுக்கே ஒரு உறுதி வரும் இல்லைங்களா ஐயா? அது வந்து நமக்கே எப்போ தெரிய வரும்ங்க? அது நாளைக்கு வரும்.
நாளை தான் கன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். கன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா வந்துடும். சார், உடல்நிலை பாதிக்கப்பட்டவருக்கு வந்து இயற்கை வைத்தியம் பார்க்கலாமா இல்லை அலோபதி வைத்தியம் பார்க்கலாமா? குழந்தை இல்லை, உடல்நிலை பாதிக்கப்பட்டவருக்கு அலோபதி வைத்தியம் சிறந்ததா இல்லைன்னா இயற்கை வைத்தியம் சிறந்ததா? இல்லை இப்போ இது இல்லை இப்போ இது நம்ம வந்து ஒரு ஆதென்டிகேட்டடாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிகளெல்லாம் பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு எது ஒத்து வருது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. நீங்களாக தான் முடிவு பண்ணிக்கிடணும். நீங்கள் ஏன்ட்ட கேட்டு வைத்தியம் பண்ணுறீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன வைத்தியத்துக்கு என்ன விதம் கூப்பிட வேண்டியிருக்கோம். ஐயா, எனக்கு பெரிய அளவில் கடவுள் பக்தி இல்லைங்க. அன்றாட குடும்ப கடமைகளை செய்கிறேன், உறவினர்கள்ட்ட அன்போடு நடந்துக்கிறோம். மற்றபடி இந்த ஊழ்வினை கர்மா இதிலெல்லாம் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும்னு ஒரு நாட்டம் கிடையாதுங்க. இது வரைக்கும் இல்லை, இப்பவும் இல்லை. இப்போ உங்களுடைய அகம்புறம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது எனக்கு. என்னுடைய வாழ்க்கையை மீதியுள்ள வாழ்க்கைக்கு இது போதுமா எனக்கு, இல்லை வேறு ஏதாவது நான்? இல்லை அவ்வளோதாம்மா. இது இதை நீங்கள் வந்து லிபரேஷன் தான் எண்டு. லிபரேஷன் எண்டுன்னு சொன்னால் இது ஃப்ளோயிங் எண்டு, அவ்வளோதான். அது எண்டாகவும் இருக்கும், அது ஃப்ளோயிங்லேயும் இருக்கும். அது எண்டு எப்போவுமே எண்டு தான் அது. அதனால் அது வந்து பிகினிங் கிடையாது, எண்டுலேயே இருக்கும். அது எண்டு வந்து மூவிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இது வந்து எண்ட்லெஸ் எண்டு. கேள்விகள் கேட்டாங்க, கர்மாவை பற்றி, எதிர் எது ஆனந்த பரவசம், மதி, இது வம்பு தும்பு எல்லாம் கேட்டாங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு இது இல்லை. அதனால் இந்த லைஃப் இப்படி போதுமா, இல்லை கேன் ஐ இம்ப்ரூவ் மை லைஃப் ஸ்டைல் இன் எனிவே? இல்லை அது வேண்டிய இல்லை. நீங்கள் வந்து வெளி வாழ்க்கையில் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிடுங்க. உங்கள் வெளி வாழ்க்கைகள் வந்து இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் சரியில்லைன்னு சொன்னால் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிடுங்க. அகத்தை பொறுத்தவரை லிபரேஷன் தான், அங்கே எல்லாமே ஃப்ரீயாக விடுறது தான். நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எந்த நிலையுமே வச்சிடக்கூடாது. அதுவா அதுவா என்னெல்லாம் வந்தனாலுமே அது வந்துட்டு போயிட்டுருக்கிற மாதிரி அது ஒரு ஒரு லிவிங் ரிவராக இருக்கணும். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு உயிருள்ள ஆறு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படி இருக்கணும். நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அப்படி தான் இருக்கணும். இன்னும் ஒன்று, ஒரே ஒரு கேள்வி, பர்சனல் கேள்வி இது. என்னுடைய கணவர் வந்து ஒரு டாக்டருங்க. அவர் இந்த மாதிரி எதுலேயுமே அவருக்கு நாட்டம் கிடையாது. ஆனால் என்னுடைய தொழில் தான் எனக்கு தெய்வம். அதை வந்து நான் நல்ல விதமாக செய்து பேஷண்ட்டுங்களை காப்பாற்றி விட்டால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். இப்போ நம் இங்கே நடக்கிற இதில் பாதி வந்து அவராகவே சொல்லுவார், இது இப்படி இருக்கணும், போகணும், வரணும்னு. அவர் இப்படி இருக்கிறதுல ஏதாவது தப்பு இல்லை? இப்போ அவர் புறத்துக்கு கரெக்டு தான், புறத்துக்கு கரெக்டு. அகத்துக்கு வந்து அங்கே நம்ம ஒரு நிலையில் நம்ம இருக்கணும்னுட்டு ஒரு நிலை இல்லாதபடி அகத்தை ஃப்ரீயாக விடுறதுக்கு கற்றுக்கிட்டானா போதும். ஏன்னா அகத்தில் வந்து தன்னை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை குற்றம் காணக்கூடாது. தன்னை வந்து குற்றம் காணாதபடி நம்ம வந்து நம்ம எந்த நிலையாக இருந்தாலும் நம்ம ஓகேங்கிற மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலும் கரெக்டு, ஃபிசிக்கலாகவும் கரெக்டுங்கிற மாதிரி. வணக்கம் ஐயா. அதாவது நான் மைண்டை பற்றி சொல்லும்பொழுது நீங்கள் இன்னும் அந்த கான்சியஸ் மைண்டு சப் மைண்டை பற்றி பேசும்பொழுது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸு, அன்கான்சியஸு, சூப்பர் கான்சியஸ் அது மாதிரியான கிளாசிஃபிகேஷனை சொல்கிறாங்களே, அது சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல. இல்லை அது வந்து இப்போ நமக்கு வந்து கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லலாம். நம்ம எதெல்லாம் ஃபீல் பண்ணுறோமோ நமக்கு நிதர்சனமாக ஃபீல் பண்ணுறது எல்லாமே கான்சியஸ் மைண்டு. இப்போ நமக்கு ஒரு இயல்பு, நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. சிலவங்களுக்கு ஈஸியாக கோபப்படுவாங்க, சிலவங்க அமைதியாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இயல்பு, அது அவங்களுடைய இயல்பு. அதை வந்து அவங்க முயற்சி பண்ணி செய்கிறதில்ல. அவங்கள அறியாமலேயே கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கும், பயப்படக்கூடிய இயல்பு இருக்கும், அமைதியாக இருக்கக்கூடிய இயல்பு இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுடையாமலே அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால் அதை வந்து சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம்.
இப்போ நிறைய நேரம் வந்துன்னா நம்ம ஆரம்ப காலங்களில் பண்ணின நிறைய சம்பவங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு பதிவுகளாக நமக்கு சிலது இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மெமரி பேட்டர்னாக இருந்து வந்து நம்முடைய கான்சியஸ் மைண்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஹிடன் பார்ட் அது. அது வந்து சப்கான்சியஸ் மைண்டு கிடையாது. நம்முடைய நினைவுகள் நிறைய சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள் சிலது மறந்து கூட இருக்கும், இருந்தாலும் உள்ள பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து மனப்பதிவுகளாக இருக்கிறதெல்லாம் வந்து அதுவும் கூட கான்சியஸ் மைண்டில் உள்ள ஒரு பகுதி தான் அது. கொஞ்சம் அன்கான்சியஸுங்களா, அது அன்கான்சியஸாக இருக்குது, ஆனால் அதுவும் கான்சியஸில் உள்ள ஒரு பகுதி தான். ஒரு அன்கான்சியஸ் பார்ட் இன் தி கான்சியஸ் மைண்டு அப்படி தான் சொல்லணும். ஆனால் அது சப்கான்சியஸ் மைண்டுங்கிறதும் உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய இயல்பு அந்த மாதிரி. இப்போ டோட்டலாக அன்கான்சியஸ் மைண்டுன்னு எதுவும் கிடையாது. அப்போ அன்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி சொன்னால் கான்சியஸுக்கு வராதது எல்லாமே அன்கான்சியஸ்னு நம்ம எடுத்துடலாம். எது இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இருக்கிறதெல்லாம் உடனுக்குடன் வெளியே வந்துடும். கொஞ்சம் டீப்பர் லேயரில் இருக்கிறது, இப்போ உதாரணமாக சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது நினைவுக்கு வரும், சிலது நினைவுக்கு வராது. பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை அறியாமலே நினைவுக்கு வரும் அது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் டீப்பர் லேயரில் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருக்கிறது இப்போ நேற்று நடந்தது உடனே நினைவுக்கு வந்துடும். கொஞ்சம் பழசு வந்து நினைவு வர்றது கொஞ்சம் ஹிடன் பார்ட்டில் இருக்குது. மொத்தத்தில் வந்து கான்சியஸாக எது வெளிப்படுதோ வெளிப்பட்டுறதுக்கு இல்லாதது எல்லாமே அன்கான்சியஸாக இருக்கணும். அதெல்லாம் வந்து கான்சியஸோட சேர்ந்தது தான். கான்சியஸ்னஸில் வெளிப்படாத அத்தனையுமே அன்கான்சியஸாக இருக்குன்னு அர்த்தம். அந்த அன்கான்சியஸாக பொறுத்த அளவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த இது எல்லாமே ஒரு மெமரியோட சேர்ந்தது தான். அந்த சப்கான்சியஸுங்கிறது வேறு. சப்கான்சியஸுங்கிறது வந்து உங்களுடைய கேரக்டர் இயல்புன்னு சொல்கிறது. இந்த டீப்பர் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறது வந்து அது காஸ்மிக் மைண்டு. அதாவது இப்போ நம்மளுடைய மைண்டு நமக்கு ஒரு மனோசரீரம்னே நமக்கு இருக்குது. இந்த மனோசரீரம் தான் வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்குது. சிலவங்களுக்கு வந்து இந்த பாடியை விட்டே அந்த சூட்சும சரீரம் வெளியே கூட வந்துடும், வெளியே வந்துடும், மறுபடி பாடிக்குள்ளே போகும். அப்படி கூட சிலவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அது இப்போ என்ன இதுன்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சவங்களே இப்படி இருக்கிறனால நம்ம அதெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் வேண்டியிருக்கு. நமக்கு நம்ம அனுபவத்தை மட்டும் இல்லாதபடி மற்றவங்களுடைய அனுபவத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோன்றனால இது நம்ம ரிலே பண்ணக்கூடியவங்களுக்கே அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படுது. அதனால அவங்கள அதை வந்து நம்ம பொய்னே சொல்ல முடியாது. அவங்க பாடியை விட்டு வெளியே வந்துடுறாங்க, பழையபடி பாடிக்குள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க பெரிய சித்தர்களோ யோகிகளோ கிடையாது, ஒரு சராசரி மனிதர்களுக்கே அந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுது. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய ஒரு சின்ன மனோசரீரம் அது. இப்போ இது வந்து எல்லாத்தையும் சேர்ந்த டோட்டல் இதாக வந்து காஸ்மிக் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த காஸ்மிக் மைண்டு தான் வந்து ஈஸ்வரன்னு சொல்கிறது, கடவுள்னு சொல்கிறது. அந்த கடவுளுக்கும் ஆதாரமாக இருக்கிறத பிரம்மம்னு சொல்கிறது. அதனால் இப்போ நமக்கு வந்து தெரிகிறது வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடியதோ அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அந்த காஸ்மிக் மைண்டு வரைக்கும் நம்முடைய அந்த கான்சியஸோட தொடர்புடையது. அந்த அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம், அது பிரம்மம்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இதுதான் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவிலோட ஒரு கிளாசிஃபிகேஷன். தேங்க்யூங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான இதுங்க, இப்போ நானும் டாக்டராக இருக்கிறதுனால நிறையா டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ், நான் குழந்தை டாக்டர் அனுபவத்தில், பட் கவர்மெண்ட் டெவலப்பும் பெரியவங்களையும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும். அதாவது நான் வந்து அடிப்படையில் குழந்தை டாக்டராக இருந்தால் கூட கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது பெரியவங்களையும் ட்ரீட் பண்ணக்கூடிய இதில் இருந்திருக்கிறேன். அப்போ டியூட்டியில் இருக்கும் பொழுது டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் நிறையா பார்க்க வேண்டிய இது இருக்குது. பெரும்பாலான சமயத்தில் அந்த டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் வந்து டெர்மினலி இல் அதாவது முடிவுக்கு வர அந்த மாதிரியான இதில் இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வைத்தியம் தன்னுடைய நெருங்கிய உணர்ந்த வைத்தியம் எனக்கு பார்த்தது போதும், நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நமக்கும் தெரியுது ஓரளவுக்கு. அப்போ வந்து பெரும்பாலும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டால் ஒன்று அன்றைக்கே அல்லது மறுநாளே இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு இறப்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருதான்னு உங்களுக்கு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்குங்க ஐயா. பெரும்பாலவங்களுக்கு அவங்க இறப்பு வந்து நடக்கப்போகுது. அதேமாரி அவங்க பெரும்பாலான சமயத்தில் இப்போ எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டால் கூட அவர் கடைசி நேரத்தில் அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாக்கிட்ட முத நாள் வந்து சம்மந்தம் இல்லாமல் நம்ம வாடகை வீட்டில் இருந்தப்போ அது நாங்கள் அவங்க வந்து அதை ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏசி மிஷின் இதெல்லாம் அதை ரிப்பேர் பண்ண சங்கதி அதை இது பண்ணதை அங்கே வச்சுருக்கேன், இது இங்கே வச்சுருக்கேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் கடைசியில் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருதான் டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இல்லை இப்போ ஒருவேளை தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது நம்ம ஒன்றும் கேரண்டி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அதே டீல் பண்ணுறதுனால நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு ஆதென்டிகேட்டடா. ஏன்னா எனக்கு உண்மைக்குமே அது ஒரு இதுவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக தெரியுது. அது மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்தராக எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க தான் என்னுடைய இதுவாக தோணுதுங்க. ஏன்னா
அப்போ போய் நம்ம போய் வென்டிலேட்டரில் போடுறேன் போட்டு அது பண்ணால் அதன் பிறகு வந்து நம்ம அதை எப்போ ரிமூவ் பண்ணுறதுங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துடுது அதில். அதனால் அவங்களுக்கு தோணிடுது ஒரு கால் வந்து நம்ம வீட்டுக்கு போனால் நிம்மதியாக முக்தி அடைஞ்சிடலாம், பாடியாக போனோம்னாக்கா ஏற்றுறதுக்கு ஆட்டோவில் ஏற்றுறது எல்லாமே அப்புறம் பாடி ஆகிடுது அது. அப்போ எல்லாமே சிரமம் வந்துடுது அவங்களுக்கு, அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, நம்ம வீட்லேயே போய் அமைதியாக போயிடலாங்கிற ஒரு ஒரு எல்லாமே தெரிஞ்சிருதோன்னு ஒரு ஐயப்பாடு எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏஜ்டு பர்சன்ஸுக்கு அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான், கொஞ்சம் இளம் வயசில் உள்ளவங்களுக்கு அது நிச்சயமாங்க சந்தேகம் இல்லை. பட் அது எல்லாத்துக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருக்குது. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அந்த இறக்க போகிற நேரத்தில் அவங்க இறந்து போனவங்கெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க நிறையா. அவர் அதுக்காக தான் கேட்டேன் இந்த அன்கான்சியஸ் மைண்டில் அது எல்லாமே ஸ்டோர் ஆனது போனால் கடைசி நேரத்தில் அப்படியே ஃபிலிம் ரீவைண்ட் ஆகிற மாதிரி அப்படியே எல்லாம் வருமா அப்படிங்கிறது தான் அந்த டவுட் தக்காக உங்களுக்கு வந்து கேட்டேன். அந்த இல்லை எப்போவுமே வந்து மைண்டுக்கு வந்து எத்தனையோ கெப்பாசிட்டிகள் இருக்குது, அப்போ அது வந்து ஏதோ ஒரு வகையான ரிசப்டிவ்னஸில் சில காட்சிகளெல்லாம் அதுக்கு தெரிகிற மாதிரிலாம் கூட இருக்கலாம். நன்றிங்க. இப்போ நமக்குமே கூட என்னஞ்சோன்னா சாதாரணவங்களுக்குமே வந்து அந்த காஸ்மிக் மைண்டினுடைய கனெக்ஷன் நமக்கு ஏற்பட்டுருது, ஏற்பட்டுறதுனால தான் சிலவங்களுக்கு ஒரு மிஸ்டிக்கலாக சிலதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சில இன்ட்யூஷன் மாதிரி தெரிறது, சில காட்சிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த காஸ்மிக் மைண்டினுடைய கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அதான் டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறது. நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கும் ஆதாரமாக டீப்பர் கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டும் காஸ்மிக் மைண்டும் ஒன்று தான். அதனால் அந்த இதில் வந்து நிறைய கனெக்ஷன் ஏற்பட ஏற்பட இந்த மாதிரி சில பிரபஞ்ச ரகசியங்கள் கூட நமக்கு தெரிய வரும். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் நம்ம மனசு போகக்கூடாது அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் அது வேண்டான்னு சொல்லி நம்ம தடை பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம அங்கே இருக்குது, அங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய சக்திகள்லாம் கூட நீங்கள் அங்கே போய் சில சக்திகளை கூட அடைஞ்சிக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டோ டேப்லெட்டை கொடுத்தா ஒரு நோயை குணப்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஹீலிங் பவர் உங்களுக்கு கிடச்சி ஹீலிங் பவரை வச்சு நீங்கள் கையை காட்டி நீங்கள் ஒருத்தரை குணப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லி அதை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இதுகளை வந்து இந்த அமானுஷ்யமாக சில ஆற்றல்கள் அடைகிறது சரியில்லைன்னு சொல்லி அந்த ஆற்றல்கள் அடைஞ்சவங்களே அதை வந்து சரின்னு சொல்லி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அடையாதவங்க என்னென்னு சொல்லலாம், அடைஞ்சவங்களே அது தப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு அது வழிகாட்டுறதே இல்லை, நான் தப்பாக வந்துட்டு நீங்களும் அதே மாதிரி இப்பனால வந்துடாதுங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதனால் அதை நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் நமக்கு என்ன எல்லை இருக்கோ, நம்ம எல்லைக்குள்ளே என்ன கிடைக்குதோ அதை நம்ம டீல் பண்ணுறது நமக்கு போகும். நன்றிங்க. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி உங்களுடைய கருத்து? ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், ப்ரொஜெக்ஷனாக வெளியே வர்றதா? இல்லை அப்படி வர்ற எனக்கு நான் வெளியே வந்தது இல்லை, நான் உள்ளே தான் இருக்கிறேன். சிலவங்க வெளியே வந்துட்டு உள்ளே திரும்புகிறாங்க. சில அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வெளியே வந்துட்டு உள்ளே வரும்போது சில பிரச்சனை ஆயிடுது, சிலவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு கஷ்டப்பட்டுடுறாங்க, அது சஃபகேஷன்லாம் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு அந்த நேரத்தில் பிறகு ஹீலிங் எல்லாம் கொடுத்து பிறகு அவங்கள கொஞ்சம் உள்ளே இருந்து வெளியே போகாமல் அடைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் சில ஹீலிங் எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமெல்லாம் ஏற்படுது. அதனால் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. சிலவங்களுக்கெல்லாம் ஏற்பட்டனா அவங்க முயற்சி பண்ணி வரல, அவங்கள அறியாமலேயே வந்துடுறாங்க. அது தூக்கத்தில் ஆன்மா சில பேருக்கு வெளியில் போகுதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை அது போகிறது வேறு, அது வந்து நான் அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே போகிறாருந்தான நமக்கே தெரியும் அது தூக்கம்னுட்டு கிடையாது, அவங்க விழிச்சு தான் இருப்பாங்க. இன்னும் விழிப்பு தூக்கங்கிறதுலாம் அந்த சூட்சும சரீரத்தை தான் விழிப்பு தூக்கம்லாம் இருக்குது. இப்போ இது வந்துன்னா அது வந்து அது விழித்த நிலையில் தானே வெளியே போகுது. அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்கேயாவது போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அது எங்கெங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது வந்து கண்ணம் தூக்கத்தில் போகிறதில்ல, அது அவங்க விழிச்சு தான் இருக்கிறாங்க, அவங்க விழிப்பு நிலையில தான் போகிறாங்க, பாடியை விட்டுட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். போயிட்டு போடப்படி திரும்பிடுறாங்க. ஞானத்துக்கும் முக்திக்கும் உள்ள வேரியேஷன்? ஞானத்துக்கும் முக்திக்கும் அதான், ஞானங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டலெக்சுவலாக நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க, இங்கே நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு சொல்லி நீங்கள் வந்த பிறகு அது மனசு அதுவாக ஓடுது. அது இப்போ மனசு அதுவாக ஓடுது, அதுவாக ஓடுறது வந்து லிப்ரேஷன். நீங்கள் மனசை வந்து ஆப்ரேட் பண்ணி அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நீங்கள் மனசை ஆப்ரேட் பண்ணி அதை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது வந்து தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த புரிஞ்சுக்கிறத வந்து மனசை நீங்கள் ஒன்றும் ஆப்ரேட் பண்ண வேண்டியில்லைன்னு புரிஞ்சுக்கிறத ஞானம்னு சொல்கிறோம். இது இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறது தான். லிபரேஷனுங்கிறது ஒரு ஹேப்பனிங், அது ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு வந்து தானாக நிகழ்வுணும், அது நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். நாதன் உள்ளிருக்கையில் நட்டகல்லும் பேசுமோன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குதுங்க, அதில் வந்து அந்த நாதன்கிறது தான் ஞானங்களா? நாதன் உள்ளிருக்கைன்னு சொன்னால் அது இறைவன்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க. அதுதான், அதனால் வந்து அந்த அது இருந்து தான் எல்லாமே செய்யுதுன்னு சொல்லி அவங்களுடைய கான்செப்டில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மா இறைவன்
பிரம்மம்னு சொல்லி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம அதை நோக்கி போகணுங்கிற மாதிரி உண்மையில் என்னென்னு சொன்னால் அதுதான் மெயின் பார்ட். அப்போ அது மெயின் பார்ட்டுன்னு சொன்னால் மற்றதெல்லாம் அன்இம்பார்ட்டண்ட் ரோலுங்கிறது தான். சொல்லப்போனான்னு சொன்னால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மற்றதெல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். மற்றதெல்லாம் நீங்கள் புறக்கணிச்சிருங்கிறது தான். அப்போ புறக்கணிக்கிறது தான் முக்கியம் வழியே நம்ம என்னன்னு சொன்னால் ஏதோ அடைகிறதுக்கு எதை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதை பிடிக்கணும்னு சொல்லி இப்படி போக ஆரம்பிச்சிடறோம். அது சொல்லப்போனால் விடுறதுக்காக கொடுக்குற உபாயத்தை பிடிக்கிறதுக்காக நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன விடணுங்கிறக்காக என்னன்னா இப்போ சொல்லலாம் இங்கே இங்கே பார்க்காத அங்கே பாருங்கிறதுக்காக நாம் சொல்லியிருக்கிறாங்க. இறைவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இதெல்லாம் விட்டுருங்கிறக்காக சொல்ல இம்ப இறைவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரி நீ ஏதோ விட்டுடுறேன் அதை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அங்கே பிடிஞ்சி திரும்பிடுறோம். அந்த மாதிரி பிடிவாதத்தில் போயிடுறது. சரி ஆக்சுவலாக இந்த ஹோல் இப்போ இருக்க வேர்ல்டு எல்லாமே வந்து பஞ்சபூதங்களான அல்லது எந்த எல்லா எலிமெண்ட்டும் வந்து அதற்கான ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அந்த எலிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக பிரித்து விடுறதுக்கு பேர் தான் டிசப்பியர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட வியூ எப்படிங்கய்யா? இல்லை எல்லாமே உண்மைதான், நீங்கள் அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ அதெல்லாம் யோகா ப்ராசஸில் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ அதில் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணினீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் வந்து இது வந்து ஸ்தூல பஞ்சபூதங்கள், உள்ள சூட்சும பஞ்சபூதங்கள் இருக்குது. பிறகு நீங்கள் வந்து கடைசியில் எல்லாமே வந்து அந்த அந்த இதில் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனில் போய் அந்த காஸ்மிக் மைண்டோடு இணைஞ்சிக்கிடுது அது. அதனால் அதெல்லாம் அது அதுக்கு நமக்கு அங்கே வேலையே இல்லை. அங்கே அந்த வேலையெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பானே, அந்த வேலையெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் சும்மா அது என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு ஆர்வத்தை தூண்டுறக்கா என்னெல்லாமோ சொல்லி வச்சுருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிடுங்க இந்த மாதிரிலாம் போகலன்னு சொன்னால் இங்கே உட்காந்து ஊர் உலகங்களில் உட்காந்து கலாட்டா பண்ணி தேவையில்லாத வம்பு விலைக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத இல்லது எல்லாமே என்னெல்லாமோ சொல்லி நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் அது ரொம்ப ஒன்றும் அதில் ரிலே பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நன்றி. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் கேமாக தான் இருக்கும். நீங்கள் அது ஏதாவது அடைஞ்சிங்கன்னாலுமே அது அடைஞ்சதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிரும். நன்றியா. நமது நாட்டில் நிறைய மகான்கள் இருந்து ஏற்கனவே நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க, காலமாக இருக்காங்க. அந்த மகான்கள் சில பேர் என்னோட சரணம் முழுமையாக சரணாகாதி அடைஞ்சிரு நான் ஒன்று அந்த என்லைட்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குற மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி அந்த மகான்கள்ட்ட நம்மளை ஒப்படைக்கும் பொழுது நம்ம இந்த அந்த விடுதலை நம்ம பெற முடியுமா, இல்லை அந்த மனதில் ஒன்றும் செய்ய முடியல செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற தன்மை தான் அந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுமா? அதாவது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மகான்கிட்ட சரணாகதி அடைகிறதுனால அந்த மகான் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அந்த சரணாகதி அடைகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த சரணாகதியை உங்களுக்கு அதுக்கு ஏற்படுத்திடும். நீங்கள் மகான்கிட்ட தான் சரணாகதி அடையணுங்கிறது இல்லை, இறைவன்கிட்ட அடைங்க, யார்கிட்டையாவது அடைங்க. சரணாகதின்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொன்னால் உங்களுடைய இயலாமை ஒத்துக்கிடுறது தானே, உங்களுடைய இயலாமை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதிங்கிறது. அதை வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக ஒத்துக்கிடலாம், ஒரு நம்பிக்கை அடிப்படையிலும் ஒத்துக்கிடலாம். நம்பிக்கை அடிப்படையில் ஒத்துக்கிடுறது வந்து சரணாகதின்னு சொல்கிறோம், அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நான் ஞானம்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான், சரணாகதியும் ஒன்று தான், ஞானமும் ஒன்று தான். இப்போ இந்த இதமிருந்த ஞான விடுதலை நோக்கியான பயணங்களில் இவ்வளோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது ஒரு சில ஆயிரம் ஒரு சில லட்சங்கள் தான் வர்றோம். அப்போ ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கணும், இல்லை ஒரு கர்மாவில் உங்களுக்கு இது கிடைக்கணும்னு இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும் அப்படின்னு இருக்கா? இல்லை யாரை வேணாலும் நம்ம அந்த என்லைட்மெண்ட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னா அது அதுக்கான பயணத்தில் நம்ம நிறைய பேரை கூப்பிட்றேன். நானே இப்போ என்னுடைய நண்பர்களை என்னுடைய வீட்டில் இல்லத்தில் என்னுடைய மனைவியத்து குழந்தைங்கள்லாம் கூப்பிடும் பொழுது அவங்க எல்லாம் வரேன் தான் சொல்லுவாங்க, இந்த லாஸ்ட் மினிட்டில் வரமாட்டாங்க. இது நிறைய நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அது அவங்க வர முடியாத காரணத்துக்கு இதுவும் ஒரு ரீசனாக எடுத்துக்கலாமா? அந்த கர்மா அனுபவிக்க இல்லை கர்மாவில் அப்படி கர்மாவே நீங்கள் ஒரு ஒரு இதாக காரணமாக சொல்லலாம். பட் இருந்தாலுமே கூட
இப்போ உண்மையிலே என்ன சொன்னால் இது எளிமையாக இருக்குங்கிறது ஒன்று, அதனால் யாருக்கு வேணாலும் புரிஞ்சுக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிடும் போது அவங்களும் கொஞ்சம் ஒரு பேசிக்கலாக ஒரு தேடுதல் உள்ளவங்களாக இருக்கணும் ஒன்று, இல்லைன்னா வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்களாக இருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொன்னால் ஒரு உந்து சக்தியாக இருந்து இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரிசல்ட்டை வந்து கொண்டு வரணும் பார்த்தீங்களா, ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அந்த ரிசல்ட் உடனே ஃபார்ம் ஆகும். ஏன்னா இல்லத்தில் அதுமாரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது நமக்கும் அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பட் அதுக்கான சூழ்நிலையினால உருவாக்க முடியலன்னு கொஞ்சம் ஃபீல் இருக்குது. இல்லை அது நீங்கள் இப்போ வெயிட் பண்ணுங்கள், சூழ்நிலை வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சிலதெல்லாம் அவசரப்பட்டீங்கன்னு சொன்னால் அது நெகட்டிவாக போகிறக்கு வாய்ப்பு ஆயிடும். அதனால் அது பாசிட்டிவாக வரணும்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை காரியத்தை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்காடில் போட்டிருக்கிறது ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றக்காக தான். அப்படியே கொஞ்சம் கொண்டு வரல சரிதான், எதையோ ஒன்று சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வர்றக்காகத்தான் ஏற்காடில் போட்டிருக்கோம். விபாஷனா பற்றி உங்கள் கருத்து? இல்லை விபாஷனா வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஒன்று அக்செப்ட் பண்ணி நீங்கள் அதே இது பண்ணும்பொழுது அது எல்லாமே மாறுறது நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ தரமாக ஒரு வலியை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ரிசப்டிவாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த வலி வந்து மாறி போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்போ எல்லாமே அது வந்து ஏதோ ஒரு ப்ராக்டிக்கலாக இதுக்கு நம்ம கான்செப்டாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அது இருக்குது. பட் அது நிலைக்குங்களா இப்போ? ஆனால் என்ன சொன்னால் விபாசனாவில் இருக்கிறவங்க விபாசனா மாஸ்டர்களே நம்மகிட்ட தான் அனுப்பி விட்டுட்டுருக்குறாங்க ஆட்களை. அதனால் அது இப்போ அங்கே போனான்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு பயிற்சி மாதிரி பண்ணி அந்த பயிற்சியில் ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இதோட கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிறனால அதில் போயிட்டு வர்றவங்களுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஞானம் அடைஞ்சவங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் இருக்காதுங்களா? எது ஞானம் அடைஞ்சவங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் ஆழ்மன பதிவுகளா? ஆழ்மனம்னா சப்கான்ஷியஸ் மைண்டா? சப்கான்ஷியஸ் அது அடிமனம்னு சொல்கிறது. ஆல்ரைட், ஆமாம். அதாவது அது வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம இயல்பு நம்முடைய கேரக்டர் எல்லாமே நம்ம செயல்களுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கேரக்டர் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இம்பாக்ட் பண்ணாது இல்லைங்களா? என்ன ஞானம் அடைஞ்சிட்டா அது நம்மளை இம்பாக்ட் பண்ணாது, பாதிப்பு வராது. ஞானத்தை பாதிக்குமான்னு சொல்கிறீங்களா? ஞானம் அடைஞ்சிட்டா அந்த சப்கான்ஷியஸ் அதாவது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அது வந்து அது ஒரு வகையான இல்லை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வேறு மாதிரி இப்போ டைமென்ஷனுக்கு போயிட்டுன்னு சொன்னால் எந்த டைமென்ஷனில் உங்கள் அனுபவம் ஏற்படுதோ அந்த டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபில்டர் ஆகி அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் அனுபவம் தான் அங்கே ஃபில்டர் ஆகி கேரக்டராக மாறுது. அப்போ நீங்கள் என்ன செயல் அப்போ எல்லாமே வந்து புதுசாக டகார்னிட்டு வர்றதில்ல, அப்படி அப்படியே ஃபில்டர் ஆகி ஒன்று ஒன்று ஒரு அது ஒரு 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 ஏதோ வகையான ஒரு ஒரு ஆர்டரில் ஒரு ஒழுங்கில் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அதோட ஒழுங்கு என்னங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் அனுபவம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஃபில்டர் ஆகி உங்களுடைய கேரக்டராக மாறிக்கிடுது. சரி சரி, எல்லாரும் வந்து கர்மாவில் பாதிப்பு பாதிப்புன்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கர்மாவில் பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் சார். கர்மாவை பாதிப்புன்றதை வந்து இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சரி, நல்லது, ஏற்றுக்கிடுறோம். இல்லை அதுக்கான ரீசனை நான் இப்போ சொல்கிறேன் சார். அதுக்காக அதுக்கான காரணமாக நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 இயர்ஸாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் வேர்ல்டு வைடில் இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் வந்து தப்பான வழியில் கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன கர்மாவில் பாதிப்பு வந்து கர்மாவுடைய எஃபெக்ட் என்ன வந்திருக்கு? 400 இயர்ஸாக ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் மட்டும் இலினாய்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு வேர்ல்டு வைடில் தன்னுடைய இண்டஸ்ட்ரீஸ் எப்படி போகணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு? இல்லை இது வந்து நமக்கு அப்புறம் எனக்கு அதை பற்றி அந்த இலுமினாட்டிஸை பற்றி அதெல்லாம் இல்லை. இலுமினாட்டிஸ் இல்லை, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் ஒரு 5-6 ஜென்ரேஷனாக அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து இந்த கர்ம எந்த பாதிப்பும் பண்ணலை. அப்போ அந்த கர்மான்றது வந்து அடிப்படையான இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் தான் பாதிப்பாக. சரி, இப்போ அந்த ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய முற்பிறவியை பற்றி எப்படி சொல்லுங்கள்? முற்பிறவை பற்றி என்ன சொல்றீங்க?
சரி இருக்கட்டும், இருந்தாலுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் வந்து அவருடைய முற்பிறவில என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் இந்த பிறவில அவருடைய அனுபவிக்கிறது தான் கர்மான்னு சொல்றது. இப்ப நீங்க யாரோ ஒருத்தரை சொல்றீங்க, அவர் அவருடைய முற்பிறவில என்னவா இருந்தாருன்னு சொல்றீங்க, அது தெரியாது சார். ஓகே, இல்லை அவங்க நல்லா இருப்பாங்கன்ற போது இப்போ இப்போ கூட அட் ப்ரெசென்ட் வரையும் அடுத்த ஒரு 25 வருஷத்தில் என்ன பண்ணணுன்றத டிசைட் பண்ணுறாங்கல்ல, அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? சரி சார், ஓகே, தேங்க்ஸ். காலையில்